இல்லைங்க, பசுமாடு வருது. என்னப்பா பசுமாட்ட சனைக்கு விடலான்னு ஓட்டியாந்தேன். 20 ரூபாய் ஆகும். அதனே அது எல்லா பக்கமும் 10 ரூபாய் வாங்குறாங்க. தரா இருக்குல்லப்பா. எப்பவுமே கிராக்கியான ஆலியானி. சரி 15 ரூபாய் வச்சுக்க. 20 ரூபாய் எடு. ஆனா ஒரு 17 ரூபாய் வச்சுக்க. நேரத்தை போக்காத 20 ரூபாய் எடுப்பா. சரியா இந்த Thank you.
நினைச்சுக்கல. இன்டர்வியூக்கு போறேன், நல்லபடியா வேலை கிடைக்கணும்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இது பாருங்க, வேலை கிடைக்காட்டியும் பரவாயில்ல, சாயங்காலம் ஒழுங்கா வீடு வந்து சேரு. வேலை கிடைக்கலங்கிற வருத்தத்துல அங்கேயும் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காத. ஏய் சிறுசு, உள்ள போய் அந்த மக்கப்பான எடுத்துட்டு. அவசரமா ஏதாச்சும் வேலைக்கு போகும்போது அந்த சைக்கிள் செயின் கடை விழுந்துடும். இதனால எத்தனை வேலை கெடுது தெரியுமா? நண்பர்களே, நண்பர்களே, வாலிபர் ஹோமியோக்களே, நீங்க எல்லாம் ஏன் இங்க பம்பிட்டு இருக்கீங்க? எதுக்காக இந்த இடத்துல மட்டும் அக்கறையோட படிக்கிறீங்க? இந்த இடத்துக்கு வரும்போது மட்டும் உங்க சைக்கிள் அடிக்கடி ஏன் ரிப்பேர் ஆகுது? இதெல்லாம் என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா எனக்கு உங்க வயசு தான். எங்க வீட்டுல எது இருக்கோ இல்லையோ, மான மரியாதை ஒண்ணு மட்டும் கொஞ்சமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதை கெடுத்தப்பா உங்களுக்கு வேணா. தயவு செய்து என் தங்கச்சிகளை தொல்லப்படுத்தாம இடத்தை காலி பண்ணுங்க. இந்த மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்திருக்கேன். பேசாம நில்ற. அப்படி உங்களுக்கு போக விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பா என் தங்கச்சிகளை சைட் அடிச்சுதான் ஆகணும்னா நேரம் எங்கிட்டயே வாங்க. யாருக்கு எந்த பிள்ளைய பிடிச்சிருக்கோ சொல்லுங்க. உடனடியா இப்பவே இங்கேயே உங்களுக்கு நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். தினம் இது ஒரு வேலை. இந்த அம்மா தங்கச்சிகளை கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை ஆறு தடவை வர்றாங்களே, ஐயோ பாவம்னு சொல்லி இறக்கப்பட்டு சாயங்காலம் நான் வரும்போது ஏதாவது ஒண்ணு ரெண்டு பேர் காணாம போயிடாதீங்க. அத பத்தி நீ காணப்படாதே, உங்க சமாச்சாரம் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா இன்டர்வியூக்கு போயிட்டு வா. Thank you. All the best. என்ன சார் பிஏ படிச்சிருக்கீங்க, கோல்டு மெடல் வாங்கியிருக்கீங்க, நீங்க வந்து இங்க பியூன் வேலைக்கு வந்திருக்கீங்களே சார்? பிஏக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் மூன்றரை வருஷமா முயற்சி பண்ணேன், எதுவும் கிடைக்கல. அதனாலதான் இப்ப பியூன் வேலைக்கு இறங்கி வந்திருக்கேன். வீட்டுல நான் தான் பெரிய பையன், தங்கச்சிகள்லாம் சம்பாதிச்சு நான் உட்கார்ந்து சாப்பிடுறதுன்னா ரொம்ப கேவலமா இருக்கு. அட்லீஸ்ட் இந்த பியூன் வேலையோட திரும்பி போனேன்னா வீட்டுல கொஞ்சம் மரியாதையா இருக்கும். சாரி சார், சட்டப்படி பியூன் வேலைக்கு எஸ்எஸ்எல்சி படிச்சவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். டேய் காஜா டேய், நீ பண்றது ஆண்டவனுக்கு அடுக்காதடா. ஆண்டவனுக்கு அடுக்குதே இல்லையோ, என கட்டுப்படியாக 8 ரூபாய் கொடுக்கறேன்னா சொல்லு, இல்லனா போய்கிட்டே இருக்கேன். ஏண்டா முந்தானத்து, நீ வேலைக்கு சேரும்போது 4 ரூபாய் போதும்னு தானே வேலைக்கு சேர்ந்த, இப்ப இடையில ரிக்வெஸ்ட் 8 ரூபாய் கட்ட என்ன பண்றது? இத பாரு, எதிர்கடையில 8 ரூபாய் கொடுக்க ரெடினா ஏதோ உங்ககிட்ட ஒரு நாள் வேலை செஞ்சேன் பழைய முதலாளி ஆச்சுங்கிற விசுவாசத்தோட பேசுற. முடியுமா? முடியாதா? 4 ரூபாய்க்கு 1 ரூபாய் சேர்த்து 5 ரூபாய் வாங்கிக்கடா. முடியாது, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு 8 ரூபாய். டேய் காஜ 6 ரூபாய் வாங்கிக்கடா. ஏப்பா தம்பி, முந்தானத்து வேலைக்கு சேரும்போது 4 ரூபாய் போதும் தானே சேர்ந்திருக்க, இப்ப ஏன் பாதி வேலை கரெக்டா பண்ற? உங்க தர்ம நியாயம் எங்களுக்கு தேவையில்ல, புரியுதா? யோ, உனக்கு சிபாரிசுக்கு ஆள் வந்திருக்குது, அவரே சேர்த்துக்க. சரியான பிளாட் பாருங்க. டேய் காஜா, டேய் காஜா, டேய், இப்போ எவ்வளவு சார் தருவீங்க? 6 ரூபாய் தரேன். ஓகே ப்ரோக்கர், கொஞ்சம் வாங்க. உங்களை பார்த்த படிச்சவரமா இருக்கு, உங்களுக்கு எதுக்கு சார் இந்த வேலை? படிப்புக்கேத்த உத்தியோகம் கிடைக்கும் போது பாக்கலாம் சார, அது வரைக்கும் வீட்டுல அடுப்பறி வேணாமா? இப்ப எப்படி போகணும், இந்த பக்கமா இந்த பக்கமா? அந்த பக்கம் போகணும். என்னையா சும்மா ஒரே சத்தம் போடியா? என்ன சத்தம்? என்ன சத்தமா? பிளாஸ்டிக் சாமான பிளாஸ்டிக் சாமான சத்தம் போடியா? அதுக்கு சேர்த்த 6 ரூபாய். வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு பிளாஸ்டிக் சாமானோ பிளாஸ்டிக் சாமானோ, படித்த பட்டதாரி வாலிபர்களுக்கு பிளாஸ்டிக் சாமானோ பிளாஸ்டிக் சாமானோ. எங்கள் பட்ட படிப்பு கேட்ட வேலை கிடைக்கும் வரை ஏதாவது ஒரு வேலை செய்வோம், ஏதாவது ஒரு வேலை செய்வோம். எங்கள் பட்ட படிப்பு எதற்காக போராட்டம் நடத்த உண்ணாவிரதம் இருக்க? எங்களுக்கு வேலை இல்லை என்றால் பெற்றவர் மனம் எவ்வளவு சங்கடப்படும், ஏதாவது ஒரு வேலைக்கு போனால் எவ்வளவு சந்தோஷப்படும். என்ன இது? பேசாமா பேசாமா. ஓகே, இத பாரு, உள்ள வந்து கசகசன் சத்தம் போட்டு கூடாது, அமைதி அண்ணன் மரியாதை காப்பாத்தணும். என்ன வாங்க. வீட்லயே இந்த ஒண்ணு ரெண்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர சொல்லி சொன்னல, இங்க இவ்வளவு தூரம் லைட் போட்டு வச்சிருக்காங்க, வெளிச்சத்துல எங்கடி போவேன்? சரி போயிட்டு வாங்கி நிக்கிறோம். நீ வந்துருவியா? சரி வாங்க. ஹாய் சுப்பிரமணியம், மை ஃப்ரெண்ட் சுப்பிரமணியம். வணக்கம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏதாவது சொல்லணுமே?
அளவோடு பெற்று வளமோடு வாழுங்கள். ஏன்னா பாதிக்கப்பட்ட பெரிய ஃபேமிலி, அதை வச்சு சொல்றேன். தெரிஞ்ச சமாச்சாரம் தான். பை தி வே மை அங்கிள். ஹலோ சார், மை ஃப்ரெண்ட் சுப்ரமணியம், பி எக்கனாமிக்ஸ், கோல்டு மெடலிஸ்ட். அப்படியா? கோல்டு மெடலிஸ்ட் தான் சார், ஆனா உத்தியோகம் எல்லாம் ரோடோட சுத்திட்டு இருக்கேன். இங்க சுஜி எடுத்து போயிடுச்சு. கையில வாங்க, என்ன பண்ணிட்டு? பரவாயில்ல, போய் சாப்பிட்டு அப்புறம் பேசலாம். கையில வாங்கணும்னு கூட தெரியாது. பரவாயில்ல தம்பி, நீங்க போய் சாப்பிட்டு வந்துருங்க. ஏண்டா டேய், என்னடா ஃப்ரெண்ட் பண்ணலாம்? பிஏ படிச்சிருக்கா, கோல்டு மெடல் ஆயிருக்கான்னு சொல்றேன். கொஞ்சமாவது காமன் சென்ஸ் வேண்டாம். ஏதோ பத்திரிகைகளை பந்து குழந்து வரவு மூலம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு போடுறதா? ஆனா அதுக்காக ஒரு பெரிய பட்டாளத்தையே சோத்து கூப்பிட்டு வந்திருக்கா. அங்கிள், யாரு பார்த்த பொண்ணு? நீங்க எவ்வளவு நேரம் எந்த வீட்டை பத்தி பேசிட்டு இருந்தீங்களோ அந்த வீட்டு பொண்ணு. நாங்க ஒண்ணு சோத்துக்காக வரல, நான் வேணா இப்பயே போய் எல்லாத்தையும் கூட்டு போயிடுறேன். சுஜி, சுஜி. தம்பி, ஏதோ விளையாட்டா பேசிட்டு இருந்தோம், குழந்தை தப்பா நினைச்சிருச்சு. பரவாயில்ல சார், எங்க குடும்ப நிலைமையை பார்த்தா எல்லாத்துக்குமே விளையாட்டா தான் இருக்கும். சாரி சுப்ரமணி. இட்ஸ் ஆல் ரைட். இந்த கல்யாணத்துக்கு ரெண்டு விஷயத்தை நினைச்சிட்டு வந்தேன். ஒண்ணு, குடும்பத்தோட வா, குடும்பத்தோட வான்னு ரெண்டு மூணு தடவை வாசப்படலன்னு சொன்னையே, அது முழு மனசா சொன்னதா நம்பி வந்தது. இன்னொன்னு, என் பெரிய தங்கச்சிக்கு 20 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இது வரைக்கும் 5 ஃபோன் கூட போட்டு அவளுக்கு என்னால கல்யாணத்தை நடத்த முடியல. அட்லீஸ்ட் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தோம்னா அவளை யாராவது பார்த்து அதுல ஒரு சம்பந்தம் அமையாதான்னு ஒரு சின்ன நப்பாசைதான், அதுலதான் கூப்பிட்டு வந்தேன். ஆனா உங்க மாமா நாங்கெல்லாம் சோத்துக்கு வந்ததா சொல்லிட்டாரு. எனக்கும் காமன் சென்ஸ் இருக்கு சார். நாங்க மொத்தம் 7 பேர் வந்தோம். தலைக்கு 3 ரூபா போட்டா கூட சாப்பாட்டுக்கு மொத்தம் 21 ரூபா தான் ஆகும். ஆனா நான் 35 ரூபாய்க்கு பிரசன்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். கீப் இட். போதும், சுப்பிரமணிய கச்சேரி ஆரம்பிச்சுடுவான். சொக்கனுக்கும் 2 பொண்டாட்டி, அவன் மக சுப்பனுக்கும் 2 பொண்டாட்டி, ஆயர்பாடி கண்ணனுக்கோ அளவில்லாத பொண்டாட்டி. ஆனா என்ன போல தங்கச்சிங்க எந்த சாமிக்கும் கிடையாது. கஷ்டங்களை சொன்னாலும் கடவுளுக்கும் புரியாது. மாமோய், 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 கள்ளுக்கடை மறந்திடுங்க. பல ஏடு வீடு தண்ணியில முழுகுதுங்க. பொழுதாச்சு அம்மம்மம்மம்மா, அழுதாச்சு அம்மம்மம்மம்மா, அடபோத மீறி வந்த வழி தவறுதுங்க. மாமோய், மாமோய், கள்ளுக்கடை மறந்திடுங்க. பல ஏழு வீடு தண்ணியில முழுகுதுங்க. அது இல்லையே நான் கூடிக்க யார் பொறுப்பு? வெக்கம் இல்லாம அப்ப அத்தாவும் எண்ணிக்கொள்ளாம ஏந்தாம் வெத்தாங்களோ. மாமோய், 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 கள்ளுக்கடை மறந்திடுங்க. பல ஏழு
பச்சை குத்து விளைச்சு ஒரு திரி எறியவே வழி இல்ல விதி இல்லை என்ன செய்யும் மத்த விளைச்சு மாமோய் மாமோய் கள்ளுக்கட மறந்திடுங்க பல ஏழு வீடு தண்ணியில முழுகுதுங்க பொழுதாச்சு அம்மம்மாச்சு அம்மம்மம்மா அடத்தாது ரோடு தண்ணியில வழுக்குதுங்க மாமோய் மாமோய் கள்ளுக்கட மறந்திடுங்க பல மம்மி மதர் மா வெளிய சட சடன்னு மழை பெய்யுது நனைஞ்ச சளி பிடிச்சுக்கும் கதவு தரம்மா மன்னிக்கு தெரிந்த அம்மாவின் உள்ள மாணிக்க கோவில் பிளீஸ் ஓபன் தி டோர் வெக்கம் மானம் சூடு சொரணை இதுல ஏதாவது ஒண்ணு இருக்காடா உனக்கு என்ன அம்மான்னு கூப்பிடாத உன்னை என் புள்ளையு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு தாய்க்கு தலைமகன் தட்டிய கதவு திறக்கப்படவில்லை மதர் டோன்ட் பி ஆங்கிரி ஐ அம் சோ ஹங்கிரி பிளீஸ் பசிக்குதுமா அம்மா அம்மா தாயே தனக்கே தகராறா இதுல தம்பிக்கு பலகாரமா அம்மா கதவு தரம்மா சும்மா எதுக்கடா கத்திக்கிட்டு இருக்கிற எந்த சாராய கடையில குடிச்சியோ அங்கேயே போய் சாப்பிடு அங்கேயே போய் தூங்கு போ ஓகே இத்தனை நாள என் மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருந்த ஒரு குடும்ப ரகசியத்தை இன்னைக்கு வெறுப்புல பகிரங்கப்படுத்துற கவனமா கேட்டுக்கோ இன்னைக்கு என்ன அடுத்த ராத்திரில கதவை சாத்தி வாசல் நிறுத்துறையே உன்னுடைய கடந்த காலத்து 25 வருஷத்துக்கு முன்னால புரட்டிப்பார் எங்க அப்பாவையும் இதே மாதிரி ராத்திரி நேரத்துல கதவை திறக்காம நீ வாசல் நிறுத்திருந்தா இன்னைக்கு எனக்கு இந்த கஷ்டமே இருந்திருக்காது கடைசியா சொல்றேன் தனி மனிதனுக்கு உணவில்லையெனில் ஒண்ணும் பண்ண முடியாது படுத்துக்கிறேன் நீங்கள் எல்லோரும் என்னை வெறுத்தாலும் ஒதுக்கினாலும் இரவு பகல் எந்நேரமும் எனக்காக காத்திருக்கும் ஒரே ஒரு ஜீவன் இரண்டு ஜீவன் நாங்க சாப்பிட்டு அப்புறமா பேசுறோம் மட்டன் ஃபுட் குட் ஏண்டி யாருடைய அவனுக்கு சோறு போட்டது அடுத்த ராத்திரியில கடவை தந்துட்டு போய் அவனுக்கு சோறு போட்டுக்கிறியே அவ்வளவு நெஞ்சழுத்தமா உனக்கு யாராவது 4 பேர் பார்த்தா என்ன காரித்து பார்த்தாங்க இத பாருங்க இவனுக்கு ஒரு விபரமும் தெரியாது பச்சை குழந்தை மாதிரி எல்லாம் உங்க தங்கச்சி பையன் செய்யற வேலை என்னடி தங்கச்சி எனக்கு அந்த குடும்பத்துக்கு உர வரந்து 10 வருஷம் ஆச்சு இத பாருடி இன்னொரு தடவை மாமன் கீமன் அவன் பின்னால சுத்தின தோலை உரிச்சிருவேன் என்னமோ கத்துறாரு நம்மளத்தானா நாங்க என்னையா செய்ய நினைச்சுட்டு இருக்க நாங்க என்ன செய்யற கொடி ஏத்திட்டு இருக்கீங்க என்ன கொடி துணி காய வைக்கிற கொடியா தேசிய கொடி நேஷனல் பிளாக் இதை ஏத்தும் போது என்ன செய்யணும் தெரியுமா பாலும் தேனும் பருப்பும் திங்கிற பொருளா பாருங்க தேசிய இதை தெரியுமா உனக்கு
என்ன அளவோ என்னவோ கேட்கறானே. You know who is Netaji Subhash Chandra Bose? சொல்லு மேன், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் யாருன்னு தெரியுமா உனக்கு? போஸ் பக்கத்துல ஒட்டி கிட வச்சிருக்காருங்க, அவர் நம்மளுக்கு தெரியுமுங்க. ஆனா நேதாஜி சுபாஷ் அவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்மளுக்கு பழக்கம் இல்லைங்க. பேடி ஃபூல், எவனுக்கு வாகனம் எதுன்னு கேட்டா எருமக்கடான்னு சொல்ல தெரியுது இல்ல? தேசத்துக்காக உயிருட்ட ஒரு தியாகியுடைய பேர் தெரியாது உனக்கு? அதெல்லாம் அவன் கையில மணி பிள்ளையா இருக்கு அடிக்கிறதுக்குங்க. என்ன அடிக்கிறதுக்கு? அந்த அளவுக்கு காத என்ன செய்யடா? பரம்பரை பரம்பரையா நீ அடிச்சுட்டு இருக்கல. என்னைக்காவது ஒரு வந்திருக்காரா? கண்ட்ரி ப்ரூட்ஸ், தெய்வத்து மேல வைக்கிற நம்பிக்கையே தேசத்து மேல வைக்க மாட்டேங்கிறான். கீப் சைலன்ஸ். மில்டில இருந்து வந்து பத்து வருஷத்துக்கு மேல ஆயி போச்சு இல்ல? அப்புறம் ஏன் தினம் காலையில எந்திரிச்சு கொடி ஏத்திட்டு நம்ம உசுர வாங்கிட்டு இருக்கான்? வேலைக்கு வர நேரமா? அதான் ஒரு எட்டு வயசு பையனை வேலைக்கு வச்சிருந்தேன்னா இந்நேரம் கரகரகரன்னு பம்பர மாதிரி வேலை செஞ்சிருப்பான். அஞ்சாறு பொட்ட பிள்ளைங்க இருக்கிற வீடாச்சே, நாலு ரூபா கூலி உனக்கு கிடைச்சதுன்னா அந்த குடும்பத்துக்கு உதவியா இருக்குமே நினைச்ச பாரு. அந்த எகத்தாழ உனக்கு இவ்வளவு என்ன பண்ண தூங்கினியா? இல்ல கேப்டன், எங்க அண்ணனுக்கு முதுக வலின்னு சொல்லிச்சு, அதான் அமைக்க விட்டேன். பெரிய கலெக்டர் ராத்திரி பகல வெட்டி முறிச்சிட்டு வந்திருக்காரு, அவருக்கு உடம்பு அமுக்க வேண்டியதுதான். அப்ப இல்லாத வீடு, அவன் ஸ்தானத்துல இருந்து குடும்பத்தை கவனிப்பான்னு நினைச்சேன். என்னைக்கு அவன் குடிக்க ஆரம்பிச்சானோ அவனுக்கு எனக்கு விட்டு போச்சு. அவன் பேச்சே எடுக்காரு, அவன் டாப்பிக்கே வேணாம், உட்காந்து வேலையை பாரு. ஆமா, பத்து இருபது நாளைக்கு முன்னால ஒரு சிமெண்ட் கம்பெனி முதலாளி கிட்ட உங்க அண்ணனை நானே நேரா கூட்டிட்டு போய் இவன் ஏழை பையன் ஒரு வேலை கொடுங்கன்னு சொன்னேன். அவர் ஒரு வாரம் கழிச்சு வந்து பாக்க சொல்லுங்க சொன்னாரு. உங்க அண்ணன் போனாரா? போனாரு. என்ன ஆச்சு? வேலை இல்லன்னு சொல்லிட்டாங்க. மில்டிகார் ரெக்கமெண்டேஷன் உங்க அண்ணன் முதலாளி கிட்ட சொன்னானா? சொன்னாரு. அதுக்கு என்ன சொன்னாரு? அந்த மில்டிகாரன் கிடக்குறான், அவனுக்கு வேற பொறுப்பு இல்ல அப்படி என்ன சொன்னாங்க. அப்படின்னு உங்க அண்ணன் சொல்லிருப்பான், அவர் சொல்லிருக்க மாட்டார். அவர் நான் சின்ன பிள்ளையில இருந்து எவ்வளவு சனிதம், எவ்வளவு நட்பு, எவ்வளவு பிரியம், மில்டிகாரன் எவ்வளவு பக்தி, எங்களுக்குள்ள ஒரு இது, அவர் அப்படி சொல்லிருக்க மாட்டார். இல்ல இல்ல, அவர் சொன்னது நிஜம்தான். நிஜமா? நானும் கூட போயிருந்தேன், முதலாளி சொன்னதை என் காதால கேட்டேன். பட்கார்டு என்ன மண்ணு ஆயில் போட்டியா? நல்ல தொலை, வேலைக்கு லேட் வர்றது தொலை தொலைன்னு பேசிக்கிட்டு இருக்கிறது. அவங்க கூட உன்ன யாரு போ சொன்ன? ரெண்டு மூணு வண்டி ஓவர் ஆயில் பண்ணும், இந்த சாம்பார்லாம் வாங்கிட்டு வா. பணம் மில்டிக்கார வியாபாரம் பணம் ஒழுங்கா வந்து சேரும் சொல்லு. என்னங்க பஞ்சராஜா? ஓம் பஞ்சரதாம்பா போட்டுக்கிட்டு இருக்கேன். பஞ்சர் ஓட்டுறதுக்கு தண்ணி எடுத்து வைக்க சொன்னாங்க, அது பாரு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ஒரு பக்கெட் தண்ணி அடிச்சுட்டு போனும். அவன் எந்த பக்கம் போச்சு? என்னம்மா மிலிட்டரி காலங்காத்தால சுத்தி வளைக்குது, நான் எப்பவுமே ஒரு பயம் இருக்கும், இல்ல ஒரு அன்பு கலந்த மரியாதை இருக்கும். வாட் ஹேப்பன் டுடே? காலைல காசு கொடுக்கலையா? அஞ்சரை மணிக்கு நானே ஒரு டம்ளர் கொண்டு போய் கொடுத்தேன், அப்புறம் ஏழரை மணிக்கு அவரே ஒரு டம்ளர் கேட்டு வாங்கிட்டாரு. லட்சுமி, நான் ஒண்ணு வேலை வெட்டி இல்லாத சோம்பேறி இல்ல. அவ மாதிரி மூணு நாள் சைக்கிள் பஞ்சர் போடணும், அதை அங்க இருந்து காலி பண்றான். ஐயா கேள், அது சரி, சைக்கிளாவது புதுசா இருந்தா பரவாயில்ல, அதே இவரு மாதிரி ரிட்டையர்டு கேஸ். அப்புறம் பஞ்சர் ஆகாம என்ன பண்ணும்? லட்சுமி, எல்லார்கிட்டையும் பேசுற மாதிரி உங்க அண்ணன் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். யாரு என்ன சமாச்சாரம் அவனுக்கு தெரியாது. சொல்லி வை. இவரை பத்தி தெரியாதா? இந்த நாட்டில் இருக்கிற 36 கோடி ஜனங்களுக்கு இவரு அத்துப்படி. போன வாரம் கூட சிமெண்ட் கம்பெனி முதலாளி இவர் வண்டவாளத்தையெல்லாம் புட்டு புட்டு வச்சாரு. என்னைக்கோ ஒரு நாள் மில்டில சாதாரண சிப்பா வேலை பார்த்துட்டு ஊர் பூரா கேப்டன் போய் சொல்லிட்டு குட் மார்னிங் வாங்கிட்டு இருக்காரு. அடிங்கோப்பம் அவரை. யார்கிட்ட பேசுற? குடிகார பயல, அயோக்கிய பயல, சிமெண்ட் கம்பெனிக்காரன் ஏன் வேலை இல்லைன்னு சொல்லிட்டான்?
நீ குடிச்சு விட்டு ஊரெல்லாம் சுத்தறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. சிப்பாயாடா நானு, வீட்டுக்கு வரியா? எவ்வளவு மெடல் வச்சிருக்கேன் காமிக்கிறேன். சொன்ன மாதிரி சாடு நினைச்சியா என்ன? ஊருக்கார பைய சட்டை தைக்கிறதுக்காக உன் தங்கச்சி கிட்ட துணியை கொண்டாந்து கொடுக்குறான், அதை நீ சட்டை தச்சு போட்டுக்கிட்டு உன் மாதிரி ஒட்டு துணிடா நானு. ஒரிஜினல் மிலிட்டரி யூனிஃபார்ம் பாருங்க. பொம்பளை எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க, அனாவசியமா கலாட்டா பண்ணாங்க. பெரிய பொம்பளை என்னங்கிறீங்க? கதை கேட்கறியாங்கிட்ட அண்டா விடுறேன். தங்கச்சி குளிச்சு முடிக்கட்டும். அப்ப வருஷம் பூரா குளிப்ப அண்டா விடுறேன். இத பாருங்க, வீடு உங்களதா இருக்கலாம், பம்பு உங்களதா இருக்கலாம், மாசமானா நாங்க வாடகை கொடுக்குறோம். வாடகை கண்ணே, அட்வான்ஸ் கொடுத்ததோட சரி. வாடகைன்னு ஒண்ணு இருக்கு, வீட்டுக்கு சொந்தக்காரன்னு ஒருத்தர் இருக்க, இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னது வா வாடகை சிஸ்டர்ஸ் என்ன மாசம் மாசம் நான் குடு வந்து சேரது இல்லையா? சிஸ்டர்ஸ் வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? என்ன ஒரு வீட்டுக்காரங்க வந்து கேக்குற அளவுக்கு வச்சுக்கிறது? நோ நோ, வாட் அபௌட் மை பிரஸ்டீஜ்? நோ, வீர எங்க கீ எங்க வேர் இஸ் மம்மி எங்க? ஹே கம் ஆன், என்ன தடப்படுத்தாதீங்க. கம் ஆன், ஏறுங்க, குடுங்க, சொல்லுங்க. டே கேள்வி போளே குடி. எக்கச்சக்கமா பேசிட்டா, இன்னைக்கு இவனை விடுறது இல்ல. வாடகை வாங்காம இடத்தை விட்டு நகர மாட்டேன். சாவி கிடைக்கலையா? என்ன பீரோ திறக்க முடியலையா? இல்ல பண வெளியே வரமாட்டேங்குதா? யோ ரங்கராஜ், ஏனுங்க பஞ்சருக்கு வந்த வண்டி உன்னோடதா? ஆமா, என்னடாதான் ஏ உனக்கு பஞ்சர் போறதுக்கு வேற கடையே கிடைக்கல, இங்கதான் கொண்டு வந்துடணுமா? மிலிட்டரிக்காரு, கொஞ்சம் தொழில் சுத்தமா இருக்குமேனு நினைச்சேன். தொழில் சுத்தம் சரியா? ஆள் சுத்தம் வேணுமல்ல? அந்த ஒழுங்கா மிலிட்டரிய வச்சிருப்பாங்க, இவ்வளவு சீக்கிரம் அனுப்புவாங்க. பாரு, பஞ்சர் போட விட்டு போட அங்க எங்க உட்காந்து நாயம் பேசிட்டு போய் கூப்பிடியா? வேலைக்கு போனமா இல்லையே? அனாவசிய நாயங்கள். எங்க பெரியவரா, எங்க வேலைக்கு போன சொன்ன, சீக்கிரம் வாங்க. அங்க போய் போந்துட்டீங்க? அவசரம் எனக்கு புரியுதப்பா, இங்க ஒரு கௌரவ பிரச்சனை. ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து வந்துடுறேன். ஒரு பத்து நிமிஷத்துல வராறா? உனக்கு அருவே கிடையாது. இப்படி எல்லாம் வெத்தலா வச்சு கூப்பிட்டா எப்படி வருவான்? நீ எரிச்சு வாங்க, நல்லா தெரிஞ்சுட்டான். கொஞ்சம் கஷ்டம் மசாலா கெட்ட வரத்துல திட்டி அப்பதான் வருவான். கூப்பிடியா, சும்மா கூப்பிடியா, நான் இருக்கிற கூப்பிடியா? யோ மில்ட்ரி, அங்க நீ பொம்பளை விட அப்படி? இப்ப நீ எந்திரிச்சு வரல, நான் கெட்ட வார்த்தை திட்டிடுவேன். சபாஸ். இன்னும் அஞ்சு நிமிஷம் உனக்கு டைம் தர்றேன். அதுக்குள்ள ஒன்ற சைக்கிள் எடுத்துட்டு ஓடிடும், இல்ல உன் கை கால்லாம் இடம் மாறிடும். என்னங்க கையக்கார வாங்கன்னு சொல்றாரு? அப்படித்தான் சொல்லுவேன். அங்க யாரு உட்காந்து உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா? யாரு பேச்ச கேட்டு இப்படி எல்லாம் பேசுறேங்கிறது எனக்கு புரியுது. அவங்கிட்ட சொல்லு, மரியாதை அவன் வந்து இங்க காதல உழுந்து மன்னிப்பு கேட்கணும். அது வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன். படை எங்க போற? என்ன ஆக் பண்றியாங்கிட்ட? இப்ப என்ன வேணுங்கிறீங்க? வாடகைடா வாடகை. ஹவ் மச்? சோ மச். நீ கொடுக்க வேண்டியது இவ்வளவு இருக்கு. ஒரு மாசம் வாடகை கொடு போதும். கரெக்டா சொல்லுங்க, ஒரு மாசம் வாடகை போதுமா? நீ வீச வச்சாம்பளதானே, ஒரு மாசம் வாடகை கொடுறா, அதுக்கப்புறம் நான் இப்படி போறேன். எப்படி இப்படி போறேன்? சுஜி இஸ் கமிங். ப்ளீஸ் கிவ் இட் டு தி ஓல்ட் மேன். கம் ஆன், டேக் இட். எங்க அண்ணா ரெசிப்ட் கொடுத்தேன்னு சொன்னாரு. அண்ணே, மிலிட்டரி மட்டும் அதிர்ச்சி ஆகல, நாங்களும் சேர்ந்துதான் அதிர்ச்சி ஆயிட்டோம். அப்படி இல்லம்மா, நான் ஒரு ஆம்பளை. உங்களை எல்லாம் வச்சு தந்தாலும் இப்படி ஒரு கேள்வி கேட்டாருன்னா எப்படி பொறுத்துக்க முடியும்? I am a BA graduate. How can I bear it? That's okay. How you got it? Very simple. Simple? விளையாடுதுன காலையில இஸ்திரி கூட காசு இல்லன்னு இப்ப ஏது 75 ரூபா? அந்த ஆள் சைக்கிள் கடை கல்லாப்பட்டியில கை வச்சுட்டான். உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கானே, விளையாடுறதுக்கு ஒரு எல்லை இருக்கு. இப்படிதான் கடையில போய் திருடுறதா? ஏ என்ன திருடாங்க? அங்க இருந்தா ஏதாவது தூக்கிட்டு போயிருவான்னு சொல்லி அந்த ஆள் கையில உணர்ந்து கொடுத்தேன். தட்ஸ் ஆல். சாயங்காலம் அந்த ஆளுக்கு விஷயம் தெரிய போகுது. வீட்டுல இருக்கிற சாமான் சட்டியெல்லாம் வெளியில வீச போறாரு, நடு வீதியில முழிக்க போறோம். யோ மிலிட்ரியா, வாய்க்கு பஞ்சர் போடுறேன். பஞ்சர் போடக்கூடாது, பஞ்சர் பண்ணணும். எங்க தினத்தந்தி சிந்து பாத்தா? பாப்போ. நான் மிலிட்டரியில சேரும் போது ஆரம்பிச்ச கதை. மூணாவது உலக யுத்தம் வந்தாலும் முடியாது போல இருக்கு.
ஏண்டி ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தான் குத்திப்ப? கண்ணை திறந்துட்டு வேலை பாக்குறேன் இல்ல மூடிட்டு வேலை பாக்குறேன்? அவளே கையை குத்திட்டா, சும்மா அவளை போய் திட்டிட்டு இருக்க? இவ்வளவு நியாயம் பேசுறீங்க, கைக்கு மாட்டுற அங்குஸ்தான் நான் வாங்கி கொடுக்க கூடாது? நல்லா கேளு, ஒரு மணி நேரத்துக்கு ஒன்பது ஜாக்கெட் ஹெம்மிங் பண்ணுன்னு சொல்லுவா, ஒரு வாரமா அங்குஸ்தா வேணும் கேட்டுட்டு இருக்கேன், கதவு காதுல விழாது. ஆமா, நம்ம வருமானத்துக்கு அது ஒண்ணுதான் குறைச்சல். இஷ்டம் என்ன வேலை பாரு, இல்லன்னா வச்சிருப்ப நான் பாத்துக்கிறேன். என்ன வச்சிட்டு போறது? நீ ஒருத்தி தான் கஷ்டப்பட்ட, நாங்களும் ஒண்ணு கஷ்டப்பட்டது இல்ல. என்ன கஷ்டப்பட்ட? என்ன என்ன அக்கா தங்கச்சியில நீங்க விட்டா ஒண்ணு அடிச்சுக்கீங்க போலக்கு. ஒரு சாதாரண அங்குஸ்தான் பிரச்சனை, அதுக்கு போய் காலையில் இவ்வளவு தகராறு. அங்குஸ்தான் தானே, ஒரு அஞ்சு நிமிஷத்துல வருது பாரு. என்னையா டெய்லர் இருக்காரா? ஆ இருக்காருங்க. வாங்க சுப்பிரமணிய சார், சௌக்கியங்களா? உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருந்துங்க. ஆமா, நம்ம பையன் சௌக்கியங்களா? பையனா? இன்னும் எனக்கு கல்யாணமே ஆகலீங்க. இல்ல ராஜா எடுக்கிறதுக்கு ஒரு பையன் தானே, அவனை கேட்டேன். கடவச்சனில எந்த பையனையும் வேலைக்கு சேர்த்துலீங்க, நான் ஒருத்தன் தான். சாப்பிட்டீங்களா? மணி 11 தாங்க ஆச்சு. சுப்பிரமணிய சார். என்ன டெய்லர், கொஞ்சம் இப்படி வரீங்களா? இல்ல நான் இப்பதான் வீட்டுல காபி டீ எல்லாம் சாப்பிட்டு டெய்லர். அது இல்ல, பேப்பர்ல என்ன பார்க்க போறீங்க? இல்ல அது ஆட்கள் தேவன் விளம்பரம் வந்திருக்கும். ஆட்கள் தேவன் வந்திருக்காது, அங்கஸ்தான் காலவில்லைன்னு வந்திருக்கும் பாருங்க. இது பழசு, ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டேன், இதை எடுத்துட்டு போங்க புதுசு. நானும் டெய்லர் தான், உங்க தங்கச்சி கஷ்டத்தை என்னால புரிஞ்சுக்க முடியும். நீங்களா எடுத்தா திருட்டு, நானா கொடுத்தா திருப்தி, ரெண்டாவது ரெண்டு பேத்துக்குமே சந்தோஷமா இருக்கும். வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் டெய்லர். நடங்குள்ள உட்காருங்க, உட்காருங்கடி. நான் கூப்பிடற வரைக்கும் யாரா வெளியே வந்து பாருங்க, பேசிக்கிறேன். என்னடா ஆடுபாடுகளை ஓட்டிட்டு வந்து அடைக்கிற மாதிரி குழந்தைகளை இங்க கூட அடைக்கிறேன், என்ன சமாச்சாரம்? கொஞ்சம் வீட்டுக்கு குழந்தைகளை விட்டுட்டு எங்க வர சொல்ற? கொஞ்சம் வெளியே வாங்க கேப்டன். இங்கே சொல்லடா. வாங்க சொல்றேன். யாரா அவன் திருக்கு பேரா இருக்கா? என்ன என்னன்னு கேட்டா வாங்க சொல்றேன், வாங்க சொல்றேன். எங்க கூட்டிட்டு போறேன், இங்கே சொல்லு. பெரிய தங்கச்சியை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, அவளுக்கு 20 ஆயிருச்சு. இவங்கள ஒருத்திக்கு 15, இன்னொருத்திக்கு 16. இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து வந்த மாப்பிள்ள. பெரியவ வேண்டாம், இவங்க ரெண்டு பேர்த்துல யாரையா ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டா நான் யாருக்குன்னு பார்க்க முடியும். சாரி கேப்டன், உங்களே அனாவசியமா டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் கேப்டன். சுப்பிரமணி, நான் சின்ன வயசா இருக்கும் போது மெல்டியில சேர்ந்த புதுசுல எங்க அதிகாரி என்ன பண்ணுவான், 500 எக்ஸ்பிரஸ் ஒரு துப்பாக்கி இருக்கு, அதை எடுத்து என் கையில கொடுத்து சுடுறான்னு சொல்லுவான். தமாஷா. அந்த தோட்டா எப்படி தெரியுமா? ஒவ்வொரு தோட்டாவும் 2.5 வெயிட் பவர். கொஞ்சம் ஏமாந்தோனா தோள்பட்டை கரட்டிடும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி ஆடிடுவான். ஆனா ஆடாம அசையாம கல்லு மாதிரி நின்னு ஷூட் பண்ணுவேன், மற்றவங்களும் கை தட்டி சந்தோஷப்படுவாங்க. ஆனா நீ இவ்வளவு சின்ன வயசுல 5 தங்கச்சிகளுக்கு அண்ணனா பிறந்து ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு 500 ரைஃபிள ஒரு நெஞ்சில தாங்கிட்டு இருக்கியே. ஐயா, உன் குடும்ப பாரத்துக்கு முன்னாலே என் மிலிட்டரி சர்வீஸ் எல்லாம் தூசியா தூசி. பொண்ணு மகாலட்சுமா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம்மா, ரொம்ப சந்தோஷம். சுப்பிரமணி, சம்பந்தியம்மா என் கட்சி பழக்கப்படி ஊருக்கு போய் லெட்டர் போடுறேன்னு சொல்லாம வெட்டு 1 துண்டு 2 மிலிட்டரிக்கார மாதிரி போட்டு உடைச்சிட்டாங்க பாரு. அப்புறம் மாப்பிள்ளையோட அப்பா ஒண்ணு சொல்லலையே, தெக்கையும் வடக்கையுமே ஒண்ணு சேர்ந்தாச்சு. அப்புறம் மருமகளை பத்தி மாமனார் என்ன சொல்ல போறாரு? எங்க நல்லா ஏதப்பா சுப்பிரமணியம், எல்லாருமே மங்களகரமான வார்த்தையா பேசி முடிச்சுட்டாங்க, நீ ஏன் பேசாம இருக்க? ஏதாவது பேசி முடி பண்ணு.
மாப்பிள அமைதியா இருக்காரு. ஆமா, அவரும் வாய் திறந்து ஏதாவது சொன்னாருன்னா மனசுக்கு நிறைவா இருக்கும். அவரு தானே பொண்ணை வச்சு வாழ போறது, என்ன மாப்பிள பொண்ணை பிடிச்சிருக்கா? மாப்பிள ரொம்ப வைக்கப்படுறாரு. தைரியமா பேசுங்க மாப்பிள. மாப்பிள பேச மாட்டாரு, அவரு ஊமை. இத பாரு, வசதி இல்லாத வீட்டுல வயசு பொண்ணு வச்சிருக்கிற எல்லாரும் ஊமதாண்டா. இது வரைக்கும் நம்ம வீட்டுக்கு எத்தனையோ பேர் வந்தாங்க, இவ்வளவு வேணும் அவ்வளவு வேணும்னு கேட்டப்போ நாம பேச முடியாம இருந்தோம். அப்படி இருக்கும்போது இப்ப அவரு பேச முடியலன்னு நீ வருத்தப்படுறதுல என்னடா நியாயம் இருக்கு? என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலைமையான நீ வருத்தப்படுறத விட என் பொண்ணுக்கு இப்படியாவது ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கேன்னு நான் சந்தோஷப்படுறதுல அர்த்தம் இருக்கு. எப்ப முகூர்த்தம் வச்சுக்கலாம்னு கேளு. ஒரு நிமிஷம். நான் சொல்றத நல்லா கவனிச்சுக்க. கண்ணே வருமானம் இல்லாதவங்கிற ஒரே காரணத்துக்காக அவனை வீட்டுக்கு பெரியவன் கூட மதிச்சாம, அவங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம உங்க அம்மா இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கா. இப்ப பாத்தியா, இப்ப அவனை பேச விடாம ஏதோ நியாயத்தை சொல்லி அவன் வாய முடிட்டா. கண்ணு, இது உன் வாழ்க்கை பிரச்சனைடா, தயவு செய்து சரின்னு சொல்லிடாதே. கேப்டன், மனசுக்கு பிடிச்ச மாதிரி சட்ட தச்சு போடணும்னு எங்க அண்ணன் ஆசைப்படுது. ஆனா மானத்தை காப்பாத்துறதுக்கு எதையாவது போத்துனா போதும்னு எங்க அம்மா நினைக்கிறாங்க. எங்க நிலைமைக்கு எங்க அம்மா நினைக்கிறதுதான் சரி. அம்மா சொல்றது சரியில்லை, நீ ஒத்துக்காரு. விஷயம் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சது நிச்சயமா அவன் தாய்க்க மாட்டான். அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். உங்களை நினைச்சு நினைச்சுதானே அவன் தினமும் விஷம் குடிக்கிறதுக்கு பதிலா சாராயத்தை குடிச்சுக்கிட்டு இருக்கான். நீ இப்ப சம்மதிச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவன் உண்மையிலேயே விஷத்தை குடிச்சிட்டு செத்து போயிடுவான். நான் சொல்றதுக்கே அவங்க கிட்ட நான் போய் பொண்ணு ரெண்டு நாள் யோசனை பண்ணி சொல்லுதுன்னு சொல்லி அனுப்பிச்சறேன். அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். என்ன நான் சொன்னா சரின்னு சொல்லலாம். ஓகே, சரின்னு சொல்லு. வெரி குட், வெரி குட். ஐயா, நீ யாரும் தயவு செய்து தப்பா எடுத்துக்க கூடாது. பொண்ணுக்கும் தம்பிக்கும் தெரியாம அம்மா அவசரப்பட்டு ஏதோ இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. பொண்ணுகிட்ட கேட்டேன், சந்தோஷம்தான் சந்தோஷம்தான், இருந்தாலும் குழந்தை இல்லையா, ஒரு ரெண்டு நாள் அவகாசம் கொடுங்க, யோசனை பண்ணி சொல்றேன்னு சொல்லுது. அதனால நீங்க கொஞ்சம் இருங்க. என் பொண்ணு என் பேச்சு தட்ட மாட்டா. இப்பவே ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன். வேணா வேண்டாங்க, யோசிச்சே உங்க பொண்ணு பதில் சொல்ல போகுது. கரெக்ட், உலகம் புரிஞ்சவர் நீங்க. எங்க மகளை பத்தி தான் எங்களுக்கு நல்லா தெரியுமே. ஒரு நாள் பிரச்சனையா என்ன, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்க வேண்டாங்களா இல்லையா? வர மருமகம் முழு திருப்தியோட வந்தாதான் எங்களுக்கு மன நிம்மதியா இருக்கும். நீங்க யோசனை பண்ணியே கடுதாச்சு போடுங்க. கண்டிப்பா போறோம், புறப்படு. வரம் புறப்படு. நில்லுங்க. என் பொண்ண ஏதோ ஒரு பெரிய கண்டத்துல இருந்து காப்பாத்துறதா நினைப்பு இல்ல. 60 வயசு ஆனாலும் ஒரு ஆம்பளைக்கு கல்யாணம் ஆகலைன்னா பிரம்மச்சாரின்னு பெருமையா தான் கூப்பிடுவாங்க. ஆனா அதே ஒரு பொம்பளையா இருந்தா கேவலமா கேள்வி கேட்பாங்க. இத ஞாபகத்துல வச்சுட்டு போங்க. எங்கடா போறவன்? எங்க போறேன்னு கேட்டா கேப்டன் நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வந்துடுறேன். ஏய், இப்ப நீ எங்க போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். சாராய கடைக்கு போய் குடிச்சிட்டீன்னா உன் கஷ்டம் தீந்துருமா இல்ல மத்தவங்க கஷ்டம் தீந்துருமா? இல்ல கேப்டன், இப்ப நான் நீ ஆம்பளடா அழுகை அடக்கிட்டு வெளியே வந்துட்ட, பொம்பளைக்கு என்ன செய்யும்? வீட்டை முடிட்டு ஓன்னு கத்திட்டு இருக்கும். வா, வந்து அவங்களை சமாதானப்படுத்து. ஏன் கேப்டன், எல்லாத்தையும் நீங்களும் பாத்துட்டு தானே இருந்தீங்க, நான் அவங்களை என்னன்னு சமாதானப்படுத்துறேன். என்னத்த செய்யறது, வீட்டுக்கு வீடு வாசப்படிதான். இந்த அவங்களை சமாதானப்படுத்தி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி சினிமாவை கூட்டிட்டு போ, கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க. இந்த நிலைமையில சினிமா பெரியவன் சொல்றத கேள். வா வா. என்னங்க 5 டிக்கெட்? 1, 2, 3, 4, 5. ஏய், டிக்கெட் வாங்கி போ. என் கூட பேசக்கூடாதுன்னு உங்க அப்பா தினம் ஒன்னு அடிக்கிறாருல்ல,
அப்புறம் எதுக்கு பின்னால வந்த? நான் ஒண்ணும் உன் பின்னால வரல. நான் வராப்புல வந்துட்டு இருந்தேன், நீங்க தான் முன்னால வந்துட்டீங்க. நான் எங்கேயாவது ஓரமா உட்காந்துக்கிறேன், இல்லனா எடுத்த டிக்கெட் வீணா போயிடும். அதெல்லாம் முடியாது. நீ வேற ஏதாவது தியேட்டருக்கு போய் வேற சினிமா பாத்துக்கோ. என்னமாமா இது? என்னைக்காவது ஒரு நாள் சினிமாக்கு போலான்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்க, என்ன போய் வேற தியேட்டருக்கு போ சொல்றீங்க? என்னடா என்ன சார் வேணும்? ஒரு நாலு நாக்கு முருக்கா இல்ல அஞ்சு அஞ்சு பீசா வேணும். எங்க நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. வீட்டுல கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு லாட்ஜ் கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. ஏய் முதல் ராத்திரில இப்படிலாம் பயம் வரக்கூடாதுன்னு இப்பவே பழக்கப்படுத்துறது. கம் ஆன். வேண்டாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் தப்பு பண்ணக்கூடாது. ஏய் பெரிய தப்பு பண்ணாதானே தப்பு? நாம ஏதோ லைட்டா விளையாட்டா சின்ன சின்ன தப்பு பண்ண போறோம், இதுல என்ன இருக்கு? ஏங்க சின்ன சின்ன தப்புன்னு என்னமோ பண்றீங்க, வேண்டாம் விட்டுருங்க. அண்ணி யாரும் ஆம்பளை காலு தெரியும்டி, பேசாம இரு. தெரியுமா? தெரிஞ்சிட்டா பேசாம இருக்க. அதுக்கு இல்லடி, என்னைக்கு ஒரு நாள் தான் உங்க அண்ணன் கூட படம் பார்க்க வரோம். இதெல்லாம் போய் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தா தகராறு நடக்கும். நான் தான் காலை தூக்கி மேல வச்சிட்டேன்ல, இனி ஒன்னும் முட்டாது, பேசாம படம் பாரு. இங்க ஒரு 50 பைசா வந்துருச்சு, தேடுங்க தேடு தேடு. ஏய் நீங்களும் தேடுங்க. ஐயோ யாரோ வந்துட்டாங்க, கொஞ்சம் இதை போட்டு விடுங்களேன். சினிமா தியேட்டருக்கு போய் படம் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு 50 பைசா வந்துச்சு, தேடுங்க. என்ன அடிக்கடி படம் பார்க்கிட்டு ஓட்ட பாக்கி தேடுங்க. சரி சரி போனா போது, படம் பாருங்க. பரவாயில்ல விடுங்க. அண்ணே ஐயோ அங்க பாரு, காசு போட மறந்துட்டேன். பரிபாஷை
எல்லாருக்கும் சொல்ற ரேட் சொல்லிட்டா இல்ல உங்களுக்கும் தனி ரேட் சொல்லிட்டா? எல்லாத்திரேட்டும் நமக்கு வேண்டாம், கொஞ்சம் குறைச்சதா சொல்லு. சட்டைக்கு பேண்டுக்கு சேர்ந்து 50 பைசா கொடுங்க. 50 பைசா 100 ரூபா அவன் இருக்க சில்லறை இருக்கா? சுப்பிரமணி சார், காலங்காத்தால இன்டர்வியூக்கு போறப்போ போய் பேசாதீங்க. முதல்ல உங்களுக்கு வேலை கிடைக்கட்டும், கை நிறையா சம்பாதிங்க, தங்கச்சியும் கல்யாண பிரச்சனை எல்லாம் முடியுங்க, அப்புறம் நான் கவனிச்சா போகுது. நன்றி. ஏண்டி உனக்கு வேற வேலை இல்லையா? எதுக்கு மாமா மாமாட்டி இப்படி ஓடி வர்ற? இல்ல மாமா, இன்னைக்கு உனக்கு இன்டர்வியூ இருக்குன்னு மஞ்சு நேத்தே என் கிட்ட சொல்லிச்சு. அதான் காலையிலேயே நேரத்தோட கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி திருநீர் கொண்டு வந்திருக்கேன். இந்தா வச்சுக்கோ. ஏய், நீயும் 3 வருஷமா திருநூறு கொடுத்து அனுப்பிச்சிட்டே தான் இருக்க, நானும் போய் போய் திரும்பி மட்டும் தான் இருக்கேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு இதெல்லாம் போய் பாப்போம் எப்படி இருக்கு. ஐயோ மாமா. என்ன சாமி சமாச்சாரம், அப்படி எல்லாம் தப்பா பேசாத. இது விசேஷ பூஜையில கிடைச்சது, இன்னைக்கு மட்டும் இதை நீ வச்சுக்கிட்டு போ. இன்டர்வியூல அசத்த பாரு பாரு. யாருனா? இந்த மாமா. எதையாவது சொல்லி என்ன ஏமாத்துங்க. முருகா, இந்த பக்கம் போங்க. இன்டர்வியூக்கு நுழையும் போதே தேங்க்யூ சார். வெல்கம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சோ யூ ஆர் மிஸ்டர் சுப்பிரமணியம்? எஸ் சார். பிளீஸ் சிட் டவுன் மிஸ்டர் சுப்பிரமணியம். தேங்க்யூ சார். மிஸ்டர் சுப்பிரமணியம், ஐ ஆம் யுவர் எல்டர் பிரதர். சார், நான் உங்களுக்கு மூத்த அண்ணன்னு சொல்றேன். வெரி கைண்ட் ஆஃப் யூ சார். என்ன கைண்ட் ஆஃப் யூ? நீயும் நானும் முன்ன பின்ன பார்த்துருக்கமா? இல்லை சார். பின்ன முன்ன பின்ன பார்க்காதன்னா உனக்கு அண்ணன் சொல்ல வர்றேன்னா எப்படி? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ க்வெஸ்சன். சொல்லுமே, நானும் நீயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்ததே இல்லை, ஆனா நான் உனக்கு அண்ணன்னு சொல்றேன். எப்படி? ஹவ்? எங்கிட்ட இருந்த இன்டர்வியூல யாருமே சொல்லுமே. சார், கடவுள் பரமசிவனுக்கு 2 பேர் பசங்க, ஒருத்தர் வந்து விக்னேஸ்வர், இன்னொருத்தர் சுப்பிரமணியம், நான் சுப்பிரமணியம். சோ எனக்கு நீங்க அண்ணன் சொல்லும் போது உங்க பேரு விக்னேஸ்வர், விநாயகம், கணபதி, இதுல ஏதாவது ஒரு பேர் ஆக்கணும். ஏமே கரெக்ட் சார். குட் 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 குட். உன் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கே, அது பாராட்டப்பட வேண்டிய ஒண்ணு. என் பேரு சாட்சாத் விநாயகமூர்த்தியே தான். நைஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பெண்களுக்கு கண்ணாடி வளையல் பெட்டரா இல்ல ரப்பர் வளையல் பெட்டரா? ரப்பர் வளையல் பெட்டர் சார். போய் ஏன் ஏன் ரப்பர் பெட்டர் சார்? இப்பெல்லாம் ஃப்ளாட் சிஸ்டம் உள்ள வீடு. ஸோ ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், இதான் இருக்கும். ஸோ புதுசாக கல்யாணம் முடிச்சவங்க பெட்ரூம்ல கொஞ்சம் அப்படி இப்படி சந்தோஷமா இருந்தாங்கன்னா ஹாலில் கண்ணாடி வளையல்னா கடகடன்னு சத்தம் கேட்கும். அதே ரப்பர் வளையல்னா நைட் அண்டே ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. தட்ஸ் வே ஐ டோல்டு, கண்ணாடி வளையலை விட ரப்பர் வளையல் தான் சார் பெட்டர். குட். வித்தியாசமான பதில் தான் எதிர்பார்த்தேன், ஆனால் அதே சமயத்தில் மைண்ட் செக்ஸில் போயிடுச்சு. ஐ மீன், இங்கே லேடிஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறதுனால உன்னை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும்னு சொல்கிறேன். நோனோ, அப்படி இல்லை சார். கொஞ்சம் முன்னால் அவங்க ஸ்டெனோ கூட உங்ககிட்ட வந்து கையெழுத்து வாங்கினாங்களே, அப்போ அவங்க கையை கவனித்தேன், ரப்பர் வலையில் தான் போட்டிருந்தாங்க. அதை வச்சு இந்த ரூம்குள்ளே உங்களுக்கும் அவங்களுக்கும் கசகசா கிசு கிசு அப்படியெல்லாம் நான் தப்பாக நினைக்க முடியுங்களா? நோனு, திஸ் இஸ் டூ மச். இது அதிக பிரசங்கித்தனம். இல்லை சார், நான் ரொம்ப டேக்ட்ஃபுல். என்னை நம்பி எங்காவது கேன்வாஸ் காமிச்சா கூட ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ண முடியும், அதுக்காக தான் அப்படியெல்லாம் பேசினேன். தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க. அடுத்த க்வெஸ்சன் போகலாம் சார். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஹலோ ஹலோ, கேவி இண்டஸ்ட்ரீஸ். எஸ் ஸ்பீக்கிங் சார். குட் மார்னிங் சார். ஆமாம் சார், ஆமாம் சார். இன்டர்வியூங்களா நடந்துருக்கு சார். வனஜாங்களா? பாருங்க சார். வனஜா, வயசு 18 இருக்கு சார். ஏ, பிஏ ஃபெயிலுங்களா? ஏ, பரவாயில்ல சார், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார். ஆமாம் சார். ஏ, விருந்துங்களா? ஏ, மறந்து விடுங்களா? வரேன் சார், கலந்துக்குவோம் சார், ஜமாத்திடுவோம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். என்ன இன்டர்வியூல 2 கேள்வி கேட்டீங்க, நான் கரெக்டா பதில் சொல்லிட்டேன். அடுத்த கேள்விக்காக வெயிட் பண்ணிருக்கேன். அடுத்த கேள்வி? கோழியில இருந்து முட்டை வந்ததா, முட்டையில இருந்து கோழி வந்ததா? சார், இப்படி ஒரு கேள்வி கேட்டா நான் எப்படி சார் பதில் சொல்றது? தெரியல தெரியல. அன்ஃபிட் அன்ஃபிட். நெக்ஸ்ட், காக்கா எப்படி கத்தும்? காக்கா காக்கான்னு தான் சார் கத்தும். ஏன் கீக்கின்னு கத்தக்கூடாது? போய் கத்தலாம் கத்தலாம் கத்தலாம். அதையே நீ முதல்ல சொல்ல. தெரியல தெரியல. அன்பிட் அன்பிட். நெக்ஸ்ட், இந்தியாவில் சார் முதல்ல எல்லாம் கரெக்டாக கேள்வி கேட்டீங்க, இந்த ஃபோன் வந்தா சார் உங்களுக்கு என்னமோ ஆயிப்போச்சு. எதோ கேட்குறீங்க சார். பெரிய குடும்பஸ்தான் சார், 5 தங்கச்சிங்க இருக்காங்க. தயவு செய்து என்ன சரி பண்ணிடாதீங்க சார், ப்ளீஸ்.
இங்க பாருயா, இங்க புத்திசாலித்தனத்தான் முதலிடம். இந்த மாதிரி போட்டோவை எல்லாம் காட்டி அனுதாபத்தினால வேலை வாங்க முடியாது. எந்திரியா வானஜா. நீங்க பண்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல சார். நியாயமாவும் தர்மமாவும் எந்திரிச்சு இடத்த காலி பண்ணியா. என்ன சாப்பிடுறீங்க? பாய் ரெண்டு கூல் ட்ரிங்க்ஸ். என்ன புழுக்கமா இருக்கா? சுப்பிரமணியம் கோல்டு மெடல். பாப்பாவுக்கு புழுக்கமா இருக்கா? ஏர் கூலர் சுவிட்ச் அங்க இருக்கு, ஆன் பண்ணிட்டு போய் விடுறியா? அதை விட இந்த ரூம் லைட் ஆஃப் பண்ணா உங்களுக்கு சௌரியமா இருக்காது? ஸ்கவுண்டரல், இடியட், ஸ்டூபிட், நான்சென்ஸ். என்னடா சொன்னே? அதாவது அந்த மேனேஜருக்கு உனக்கு இருந்த முன்விரோதம் காரணமா வேணும்னே அந்த கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போட்டு இன்டர்வியூக்கு போய் மேனேஜர் தனிமையில கிடைச்ச உடனே அவரை பழிதீர்த்துக்கிட்ட, ஐ மீன் திட்டம் போட்டு அடிச்சிருக்க, கரெக்டா? இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறதுக்குன்னு நீங்க திட்டம் போட்டு படிச்சிருக்கீங்க. என்ன ரெண்டு எழுத்து பழிச்சுட்டதுனால ஆட்டம் போடுறீங்க? இது சுதந்திர நாடு, அந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்ததுல எனக்கு பங்குண்டு, அதனால பேசிதான் தீருவேன். நீங்க கருப்பு சட்டை போட்டதுக்கு அப்புறம் தான் நீதி நியாயத்தை பத்தி பேசுறீங்க. நான் சதா காக்கி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இருக்கேன், உங்களை விட எனக்கு தான் உணர்ச்சி அதிகம். யூ கீப் குயட் மேன். யோ மயில்சாமி, நீ நம்ம தெருவில் குடியிருக்கவன் தானே? சுப்பிரமணியம் யாருன்னு உனக்கு தெரியுமில்ல? அவனை பத்தி உனக்கு நல்லா புரியுமில்ல? என்னமோ கருப்பு கோட்டை மாட்டிக்கிட்டதுனால கண்ணாபின்னு கேள்வி கேட்கறியா அவன் என்னையே? நாளைக்கு நம்ம தெருவுக்குள்ள நுழைஞ்சிருவியா நீயே? தெரு வரைக்கும் என்ன, இப்ப வெளியே வரட்டும். இவராவது மையானாவது. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லியா? கோழிக்குள்ள இருந்து முட்டை வந்ததா, முட்டைக்குள்ள இருந்து கோழி வந்ததா? அவர் சொல்வாரு. சொல்லட்டும், பேசாம சொல்லட்டும். இது பதில் சொல்ல முடியாத கேள்வி. அப்படி வாடிதா கிடையினானா? இதே கேள்வியதான் அந்த மேனேஜர் இவங்கிட்ட கேட்டான். அதனாலதான் அவன் மூக்கையும் ஓரக்கட்டையும் உடைச்சு வச்சிருக்கான். யாரோ ஒரு பெரிய இடத்துல இருந்து டெலிபோன் வந்ததுங்கிறதுக்காக வனஜாங்கிற ஒரு பொண்ணை கூப்பிட்டு வேலை கொடுத்துருக்கான். யாவே அந்த பொண்ணுக்கு பொம்பளைங்கிறத தவிர வேற என்ன குவாலிபிகேஷன் இருக்குன்னு கேக்குறேன். நம்ம பையன் கோல்டு மெடலிஸ்டியா? விட்டு பாக்குறியா? யுவர் ஆனர், நம்ம ரெண்டு பேருமே பேசிக்குவோம். அந்த பொண்ணையும் கூப்பிடுங்க, நம்ம பையலையும் உட்காரவீங்க. நீங்க கேள்வி கேளுங்க. நம்ம பையன் டா டா டான் பதில் சொல்லேன்னா என் ஒரு பக்கத்து மீசை எடுத்துக்கிறேன். நீ என்ன எடுத்துக்கிற? அவரையே கேளுங்க. யுவர் ஆனர், நம்ம நாட்டுல வேலை இல்லாத பட்டதாரிகள் அதிகமாயிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னங்க? இன்டர்வியூக்கு அவன் போகும்போது அவங்கிட்ட உனக்கு என்ன தெரியும்னு கேள்வி கேட்கறது இல்லைங்க. உனக்கு யார தெரியும், எவ்வளவு சம்திங் கொடுப்பேன்னு கேள்வி கேட்கிறாங்க. இந்த மாதிரி பசங்களை எல்லாம் முதல்ல பிடிச்சு உள்ள தள்ளனுங்க. ஐயா, நீங்க எல்லாம் படிச்சவங்க வக்கீல், காசு கிடைக்குதுங்கிறதுக்காக கண்ட கேசையெல்லாம் எடுத்துக்கலாமா? நீங்களே இப்படி செஞ்சீங்கன்னா ஊர்ல நியாயம் கிடைக்குமா? நீங்க எல்லாம் படிச்சவங்க தான், அறிவாளிக்கு தான் ஒத்துக்கிறேன். ஆனா உங்க அறிவாளித்தனத்தை குற்றவாளிகள் தப்பிச்சுக்கிட்டு போறதுக்காக பயன்படுத்தக்கூடாது. ஏழை எளிய மக்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக பயன்படுத்தணும். இவரான இந்த கேசப்பத்திர விவரங்களும் என்னுடைய கருத்துக்களும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அவசரப்படாம நல்ல யோசனை பண்ணி மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம தீர்ப்பு சொல்ல. நேர்முக தேர்வின் போது தவறான கேள்விகளை கேட்டதினால் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் சுப்பிரமணியம் மேனேஜரை அடித்துள்ளார். இருப்பினும் குற்றத்தை ஒப்புக்கொண்ட காரணத்தினால் தண்டனையை குறைத்து அவருக்கு ₹50 அபராதம் விதிக்கிறேன். என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். ஆனால் கோர்ட்டில் அத்துமீறி நுழைந்து தேவையில்லா தர்ம நியாயங்களை பேசி கோர்ட்டின் அமைதியை கெடுத்த காரணத்திற்காக எக்ஸ் சர்வீஸ்மேன் சிதம்பரத்திற்கு ₹500 அபராதம் விதிக்கிறேன். கட்ட தவறினால் ஒரு வாரம் கடுங்காவல் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என மனசாட்சியுடன் தீர்ப்பளிக்கிறேன். வேற என்ன மெத்தவெட்டு பண்ண உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல சொல்லுச்சு.
யார் எங்க அத்தை பொண்ணா? ஆமாங்க. என்ன? நாளைக்கு காலையில் அதுக்கு நிச்சயதார்த்தமா? இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட எப்படியாவது சொல்லணும்னு காலையில் இந்த பொண்ணு ரொம்ப ட்ரை பண்ணிச்சுங்க. ஆனால் அவங்க அம்மா அப்பா வெளியே விடாமல் ரூம்குள்ளே அடைச்சி வச்சுட்டாங்களா. நான் தேச்சது உங்க கொடுத்துருக்கா உள்ள பொண்ணுங்களா? இந்த விஷயத்தை எங்கள்கிட்ட சொல்ல சொல்லிச்சு. மாமண்ணா எனக்கு சின்ன வயசுந்தே உசுறு, கட்டுறதுன்னா அவரை தான் கட்டிக்குவேன், இல்லைன்னா மருந்து மாத்திரை சாப்பிடுன்னு சொன்னியே, அந்த மாமனே வீடு தேடி வந்திருக்கான், எப்போ முகூர்த்தம் வச்சுக்கலான்னு கேளு. நாளை கழிச்சு ஒரு முகூர்த்தம் இருக்கு, அடுத்த வாரம் ஒரு முகூர்த்தம் இருக்கு, இந்த மாச கடைசியில் கூட ஒரு முகூர்த்தம் இருக்கு, எல்லாமே எனக்கு சமரம்தான். ஆனால் உன் மாமனுக்கு எது சௌகரியம்னு கேளு. வீட்டில் வயசு பொண்ணுங்க இருக்கும்போது நீ கல்யாணம் பண்ணா ஊரில் நாலு பேர் காரி துப்புவான்னு யோசனை பண்ணுறியா? சரி வேண்டாம், உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு அப்புறமே உங்கள் கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஆனால் உன் தங்கச்சி கல்யாணம் எப்பன்னு எனக்கு கரெக்டாக சொல்லு. அது இந்த ஜென்மத்தில் நடக்க போகிறதில்ல. அஞ்சு வருஷமாக வராத வரனா இல்லை பார்க்காத மாப்பிள்ளையா, வருமானம் இல்லாமல் வெறும் கையிலேயே முழம் போடுறதுன்னு எந்த இடிச்சு வாங்க கிடப்பான். பெரிய தங்கச்சிக்கு 20 வயசுக்கு மேலாச்சு, இதுவரைக்கும் அவளுக்கு கல்யாணம் ஆகாதனால ஊரு பூரா அவளை பத்தி கேவலமா பேசிட்டு இருக்காங்க. நாளைக்கு உனக்காக என் பொண்ணு காத்துட்டு இருந்தா அவளுக்கு அதே பேசுதானே, இது எனக்கு தேவையா? ஏன்பா, இன்னும் 6 மாசமோ 1 வருஷமோ பொறுத்துக்க கூடாதா? அதுக்குள்ள மாமா நிச்சயமா எல்லா தங்கச்சிக்கும் கல்யாணத்தை முடிச்சிடுவாரு. என்னடி உத்தரவாதம்? அவன் கையில வேலை இருக்கா இல்ல 4 காசு ஏத்தி வச்சிருக்கானா? எதை வச்சு என்ன காத்துன்னு சொல்ற? அவ்வளவு வேண்டாண்டி, நாளைக்கே என் சொந்த செலவுல உங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், உன் மாம கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வீட்டோட மாப்பிளையா இருக்கணும். என் ஒரே பொண்ணு உன் மேல உயிரே வச்சிருக்கான்னு தெரிஞ்சுதான் இவ்வளவு தூரம் உங்ககிட்ட சமாதானம் பேசிட்டுக்கிறேன். இது வரைக்கும் வீட்டுக்கு வந்த வக்கீல், டாக்டர், இன்ஜினியர் எல்லா மாப்பிள்ளையிலும் வேணாம் சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். ஆனா இந்த வீட்டோட மாப்பிளையா இருக்கிறதுக்கு நீ தயாரா இருக்கிறியா? உங்க அப்பா சொன்ன மாதிரி இன்ஜினியர், டாக்டர், வக்கீல்னு உனக்கு 1000 மாப்பிள்ளை கிடைப்பாங்க. ஆனா என் தங்கச்சிகளுக்கு என்னை விட்டா வேற ஒரு அண்ணன் கிடைக்க மாட்டான். மன்னிச்சு.
ஏங்க பையனை காணணும் அந்த அம்மா எவ்வளவு பதட்டப்பட்டு இருக்காங்க, நீங்க பாட்டுல 3 லட்சம் மாதிரி பதில் சொல்லிட்டு வரீங்களே. பரதேசி விஷயம் தெரியாம பேசாத. நேற்று ராத்திரி மெட்ராஸ் போற பஸ்ல சுப்பிரமணியத்தை ஏத்தி அனுப்பிச்சதே நான். பையன் ஜாம் ஜாம்னு மெட்ராஸ்ல போய் இறங்கியிருப்பான். அங்கே அவனுக்கு அமோகமான வரவேற்பு காத்துக்கிட்டு இருக்கு. சுப்பிரமணியம், மிஸ்டர் சுப்பிரமணியம். ஓகே, யூ ஆர் ஃப்ரம் கோயம்புத்தூர்? ஆஃப் கோர்ஸ். ஆஹா, யூ ஆர் பிஏ எக்கனாமிக்ஸ் கோல்ட் மெடலிஸ்ட்? எக்ஸாக்ட்லி. தேங்க் யூ. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். எதுங்க? நான் உன்னை கைதி பண்றேன். நான் எந்த தப்பு பண்ணல இன்ஸ்பெக்டர். ஸ்டேஷனுக்கு வா, அங்க இன்குயரி இருக்கு, அப்புறம் பேசிக்கலாம். கூப்பிடுறாங்கல்ல இன்ஸ்பெக்டர், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா நிச்சயமா நான் என்ன பண்ணாதே நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அதான் ஸ்டேஷனுக்கு போய் பேசிக்கலாம் சொன்னேன். நட சரி, இப்படியே போனோம்னா 4 பேர் பார்த்த ஒரு மாதிரி நினைப்பாங்க. கையெடுங்க, கௌரவம் உங்க ஃப்ரெண்ட் மாதிரி வர்றேன். நடையானா இனிமே நீ இங்கதான் தங்கணும். அதுக்கு வேண்டிய சாமான சட்டி எல்லாம் சாயங்காலத்துக்குள்ள வாங்கி வச்சுக்கோ. இங்கதான் தங்கணுமா? ஏம்பல உண்மையிலேயே நீ இன்ஸ்பெக்டரா? எனக்கு தெரியும். சரி, அதெல்லாம் போட்டோம். ஒரு அழகான வாலிபன எதுக்காக கைது பண்ணி உணர்ந்திருக்கீங்க? போலீஸ் கிட்ட போய் சொல்லாத. என்ன போய் பேசினாங்க? நீ அழகான வாலிபன. சரி, ஒரு சுமாரான வாலிபன எதுக்காக கைது பண்ணி உணர்ந்திருக்கீங்க? கொலை செஞ்ச குற்றத்துக்காக. கொலையா? ஏங்க, காலையில் நான் வந்து இறங்கணுமே அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, அப்புறம் எப்படி நான் கொலை செஞ்சிருக்க முடியும்? கொஞ்சம் நல்ல மனசாட்சியோட யோசனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு அத்தவை இருந்தான்னா இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்பீங்களா? ஷட் அப். கோயம்புத்தூர்ல ஒரு இன்டர்வியூக்கு போய் அந்த மேனேஜரை நீ அடிக்கல? அதுக்கு என்ன தவண முறையிலயா கேஸ் போடுவீங்க? ஏற்கனவே கோயம்புத்தூர் கோர்ட்ல நானும் மிலிட்டரி காரனும் ஃபைன் கட்டிட்டோம். உன்கிட்ட அடி வாங்கின அந்த மேனேஜர் நேத்து சாயங்காலம் சரியா 6 மணிக்கு செத்து போயிட்டாரு. ஐயோ பாவம், அந்த ஆளுக்கு என்ன வியாதியோ? வியாதியா? நீ அடிச்ச அடியில தான் அவர் செத்துருக்காரு. எப்ப? 3 மாசம் கழிச்சா? எஸ் அங்கதான் உன் புத்திசாலித்தனத்தை பாராட்டணும். அடிச்ச உடனே செத்துட்டா உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு 3 மாசம் கழிச்சு சீர் பிடிச்சு சாவுற அளவுக்கு வித்தியாசமான முறையில ஒரு மர்ம அடி அடிச்சிருக்கேன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட் உன்னை சந்தேகப்படுது. ஆனாலும் உங்க போலீஸ்க்கு அநியாயமான சந்தேகம் எல்லாம் வருது இன்ஸ்பெக்டர். நான் ஏதோ ஒரு ஆத்திரத்துல கோபத்துல இப்படி அவ்வளவுதான். உங்களை மாதிரி மர்ம அடியில எனக்கு தெரியாது இன்ஸ்பெக்டர். நிச்சயமா அந்த ஆளு ஏதோ ஒரு வியாதியில தான் போயிருக்காரு. அத நான் ட்ரங்க் கால் போட்டு விசாரிக்கிறேன். அர்ஜென்ட் கால் போடுங்க. அது வரைக்கும் நீ எங்கேயும் போக கூடாது. ஓகே, இங்க தான் இருக்கணும். ஓகே, பி கேர்ஃபுல். ஏங்க, நான் பொழப்புக்காக மெட்ராஸ் வந்திருக்கேன். வெளியே போனதான ஏதாவது வேலை வெட்டி தட முடியும். ஓகே, எங்க போனாலும் சாயங்காலம் 7 மணிக்குள்ள வீட்டு போறணும். சைலன்ஸ், கிளாப்பன், ஸ்டார்ட் சவுண்ட். ரனிங் 32x1 டேக் 1. கிளாப். ஆக்சன். தபாரபா, நீ இப்போ ஸ்டேஷன்ல குடி இருக்க போறதில்ல. டியூட்டி முடிஞ்சு சாயங்காலம் வெளியே வந்துதாகணும். ஐயடியா! ஓகே, குட் சார். சார் சார், க்ளோஸ் அப். வணக்கம் சார். கேமரா பொசிஷன் ஹியர். அன்னைக்கு ஒரு நாள் நான் உன்னை எக்ஸ்ட்ரா நடிகன் கூப்பிட்டதுக்கு என்ன சொன்னேன்? ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு கௌரவமா கூப்பிடுங்கன்னு சொன்னேன்ல. அந்த ரோஷம் ஷூட்டிங் வர்றதுல வேண்டாம். சாரி சார், இன்னைக்கு ஒரு நாள் லேட் ஆச்சு. நாளையில இருந்து கரெக்டா வர. காலையில 7 மணிக்கு ஷூட்டிங். ஒரு டைரக்டர் 8 மணிக்கே வந்தாச்சு. ஒரு ஹீரோ 9 மணிக்கே வந்தாச்சு. ஹீரோயின் 10 மணிக்கே வந்தாச்சு. ஆனா 10:11 நிக்க வேண்டியவனி இப்ப வந்திருக்க. முடியாது, துணிய கட்டு. சார் என்ன சார்? ஷூ முடியாது. ஐடியா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். ஃபர்ஸ்ட், ரஜினி ஸ்டைல் நடிகராவது.
ரஜினி இந்த மாதிரி சீப்ல எல்லாம் தலை செய்ய மாட்டாரே. ரஜினி சார் எங்க ஏவிஎம் சொந்த படத்துக்காக வெளியூர் போய் 15 நாள் ஆச்சு. மூணாவது ஃப்ளோர குடோன் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. இது வாகனி ஸ்டுடியோ இல்ல ஏடியா டாக்ஸி. ரஜினி போல் நடிகன் முயற்சி படுதோல்வி. நெக்ஸ்ட் கள்ளக்கடத்தல். போதும் படுங்கய்யா. காத்தால 3:30 பூஜை இருக்கு. மணி அடிச்சோன்னு எல்லாரும் எந்திரிச்சு வாசிக்கணும் தெரிஞ்சதா? நீங்க நல்லாத்தான் இருந்தாங்க திடீர்னு என்னாச்சு அவங்களுக்கு எல்லாம் கள்ளக்கடத்தல் தான் வந்தவன கடத்தலாம். ஆமாயா, செத்து போனாங்களே மீனாட்சி அம்மா அவங்க பையன் கைலாசம் நேத்து வரைக்கும் கை நிறைய சம்பாதிச்சிட்டு இருந்தான். ஆனாலும் அவன் குடும்பத்துக்கு ஊர்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் இருந்துச்சு. நேத்து அவனை திடீர்னு போலீஸ் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் இத்தனை நாள் அவன் கள்ளக்கடத்தல் சம்பாதிச்சான்னு தெரிஞ்சது. கள்ளக்கடத்தல் பண்ண கைலாசம் அவன் பாட்டுக்கு நிம்ம
என் மூஞ்சிய பார்த்துட்டல்ல, ஜாக்கிரதையா உள்ள போ. நீங்களும் போங்கடா. படிச்சு பாருங்க. படிக்கிற அளவுக்கு பொறுமை இல்ல, விஷயத்தை சொல்லிட்டு இடத்த காலி பண்ணு. எங்க அப்பாவும் மிலிட்டரிக்காரரும் சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை மிலிட்டரிக்காரர் கிட்ட இருந்து எங்க அப்பாவுக்கு லெட்டர் வரும். போன மாசம் எங்க அப்பா செத்து போயிட்டாரு. அது மிலிட்டரிக்காரருக்கு தெரியல போல இருக்கு. முந்தானத்து அவர்கிட்ட இருந்து லெட்டர் வந்தது. அது படிச்சுப்போ. சுப்பிரமணியன் ஒரு பையன் மெட்ராஸுக்கு வருவான். அவனுக்கு அங்க யாருமே தெரியாது. எப்படியாவது ஒரு வீடு ஒன்னு வாடகைக்கு பிடிச்சு கொடு. மீதெல்லாம் அவன் பார்த்துப்பானே எழுதிருந்தது.
அதான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஒரு நாளைக்கு மெட்ராஸ்க்கு 5000 பேர் 10000 பேர் வர்றாங்க. அவ்வளவு பெரிய கிரவுட்ல நான் தான் சுப்பிரமணியன் எப்படி கண்டுபிடிச்சேன்? என் நெத்தியில எழுதி ஒட்டியிருந்ததா? அடையாளம் எழுதிருந்தாரு. என்ன அடையாளம்? மச்ச அங்க இருக்க இங்க இருக்குன்னு எழுதிருந்தாரா? இல்ல வேற மாதிரி எழுதிருந்தா. எப்படி வேற மாதிரி? புரியலையே. ஒரு சோடா புட்டி கண்ணாடி, ஒரு மாதிரியான திருட்டு பார்வை, இவ்வளவு யதார்த்தம், அவ்வளவு பயந்தாங்கொழித்தனம். இதெல்லாத்துக்கும் மேல அதிபுத்திசாலித்தனம் அப்படிங்கிற வித்தியாசமான ரேகைய முகத்துல ஓடுத, அதை பத்தி எந்த எழுதலையா? காலையில நான் இன்ஸ்பெக்டர்னு சொன்னதை நீ நம்பினல்ல, அதுலயே உன் புத்திசாலித்தனம் தெரிஞ்சது. ஏய் போடி, எந்திரிச்சு போடி. ஏயா, போனா போதுன்னு பயந்து பணிஞ்சு பேசுனா சந்தடி சாக்கல போடி வாடிங்கிற. நீ பெரிய இன்ஸ்பெக்டர், உனக்கு மரியாதை கொடுப்பாங்க. வாமேன் போமேன் காலையில இருந்து விரட்டிட்டு கராத்தே தெரியுமா உனக்கு? கொஞ்சம் நான் லேட்டா வந்திருந்தா போதும், ரவுடி பின்னி இருப்பாங்க. ஆமா, அந்த ரவுடி உன்னை எதுக்கு வந்து கலாட்டா பண்ணாங்க? ரவுடி உன்னை எதுக்கு கலாட்டா பண்ணுங்கற? நான் ஒரு பொண்ணு, அது போதாதா? சரி, ஒரு அழகான பொண்ணுனா எதையா உன்னை எதிர்பார்த்தா அவன் கலாட்டா பண்ண வேண்டியதான். ஆனா உங்ககிட்ட என்ன இருக்குன்னு எனக்கு புரியலையே, எதை எதிர்பார்த்து உங்ககிட்ட கலாட்டா பண்றது? ஏயா, காலையில சுமாரான வாலிபன்னு சொன்னதுக்காக பழி தீர்த்துக்கிறியா? ஆமா, எப்ப எனக்கு வீடு வாடகைக்கு எடுத்து கொடுத்தியோ அப்பவே உன் வேலை முடிஞ்சு போச்சு. இனிமே நீ யாரோ நான் யாரோ. எந்திரிச்சு உன் வேலையை பாட்டு போ. ஏயா, பக்கத்து வீடு கொஞ்சம் எதார்த்தமா நெருங்கி பழகலான்னு. நீங்களும் நெருங்க வேணும், எந்திரிச்சு போ. பேச வேண்டாம் சொன்னல, வாயை மூடிட்டு வேலையை பாரு. குண்டு கத்திரிக்கா மொட்டை கடங்காரி. கோயம்புத்தூர், ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டு என் மானத்தை காப்பாத்திருக்க, உன்னை விட்டுட்டு தனியா சாப்பிட எனக்கு மனசு வரல. இப்படியே தட்டி வழியா எட்டிப்பாரு, ஒரு வாய் ஊட்டி விடுறேன். நான் ஒரு முக்கியமான லெட்டர் எழுதிட்டு இருக்கேன், தொண்ணு தொண்ணு பேசி என்ன தொல்லப்படுத்தாத, அப்புறம் அற வாங்குவேன். கடைசியா ஒரே ஒரு கேள்வி, அதுக்கப்புறம் நான் பேசவே மாட்டேன். இந்த மில்ஸ்காரரும் உன்னை பத்தி எல்லா சமாச்சாரம் எழுதிருந்தாரு, முக்கியமான ஒன்னு விட்டுட்டாரு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? மௌனமா இருக்கிறேன்னா இடங்காலியா இருக்கு, யாரையோ எதிர்பார்க்கிறேன்னு அர்த்தம்.
சங்கமனம் சிரிக்குது, சங்கமத்தை நினைக்குது. சந்தத்தில் அந்தி போர் நடத்தும் செங்கமலம் சிரிக்குது, சங்கமத்தை நினைக்குது. அன்பு தங்கைகளுக்கும் பாசத்துடன் சுப்பிரமணியம் எழுதி கொண்டது. அந்த பக்கம் எழுதியிருக்கானா பாரு. சுப்பிரமணியம் எழுதி கொண்டது மிலிட்டரி. வருதுங்க. வரணுமே. மிலிட்டரிக்காரரை போல் ஒரு நம்பிக்கை துரோகியை நான் சந்தித்ததே இல்லை. என்னது இதுல அப்படிதாங்க இருக்கு? என்ன பண்ண காட்டுற? எங்க போற? நீ போய் தொலை. மேற்கொண்டு படிக்கட்டுங்களா? படி படி. சிமெண்ட் கம்பெனி சிபாரசிலேயே அவர் வண்டவாளத்தை நான் தெரிந்து கொண்டேன். இருந்தும் இரண்டாம் முறையாக ஒரு பேச்சை கேட்டுக்கொண்டு சென்னை வந்தது என் வாழ்க்கை நான் செய்த பெரிய முட்டாள்தனம். இது அவ்வளவு அதுல இருக்கா? ஆமாங்க. மேல படிக்கவா? படி. இங்கு சென்னையில் என்னை தவிர எல்லோரும் நலம். இங்கு நான் கஷ்டப்பட்டாலும் எப்படியும் தங்கைகள் திருமணத்திற்கு லட்சக்கணக்கில் சம்பாதித்து விடுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. தற்போது கையிருப்பு 12 ரூபாய் 60 காசுகள் மட்டுமே. எனவே கடிதத்தை தந்தி போல் பாவித்து உடனடியாக 100 or 200 மினிட்டியிடம் கேட்டு அனுப்பவும். பணத்துக்கு மட்டுமின்றி பாசத்துக்கு அம்மாவா இன்னும் இருக்கா? இருக்குங்க. பின்குறிப்பு படி. மிலிட்டரி பணம் கொடுத்தாலும் அவர் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டாம். கொண்ட
தம்பி, இதெல்லாம் குழுக்கள் முடிஞ்ச சீட்டுப்பா. சரி சார், தெரிஞ்சதே எடுத்து சார். அடுத்தவங்க சோம்பேறித்தனம் தான் எனக்கு ரொம்ப நாள் சோறுபடுது. எங்க வீட்டுல யாரும் இல்லையா? மர விதமான பேருக்கு மணியாடு வந்திருக்கு. ஆச்சரியமா இருக்கு. நம்ம வீட்டுக்கு எம்மாவா? யாருக்கிட்ட எம்மா வந்திருக்கு? உங்க அண்ணன் சுப்பிரமணியம் கிட்ட இருந்து. என்னால நீ அந்த குடும்ப நிலைமை எனக்கு ரொம்ப நாளா தெரியும். உங்க வசதிக்கு நீங்க 500 ரூபாய் உதவி பண்ணிருக்கீங்க. என் சக்திக்கு அந்த 15 ரூபாய் ஒரு சின்ன உதவியா இருக்கட்டும். எங்க இப்ப மணியாடு வந்ததும் சுப்பிரமணியத்துக்கு வேலை கிடைச்சதா எல்லாரும் சந்தோஷப்படுறாங்களே, இதே மாதிரி ஒவ்வொரு மாசம் மணியாடு எதிர்பார்த்தா என்ன செய்வீங்க? கவலைப்படாதே, இந்த உடம்புல சக்தி இருக்கிறவங்க. செலவு கொஞ்சம் அதிகமாகும், இருந்தாலும் வேற வழி இல்ல, ஆபரேஷன் பண்ணணும். என்ன டாக்டர், நமக்கு வயசாகி போச்சுங்க, இனிமே ஓவர் ஆயில் பண்ணி இந்த வண்டி ஓடி யாருக்கும் பிரயோஜனம் இல்ல. அங்க இங்க ஏதாவது பஞ்சர் போட முடியுமா பாருங்க. நோ, நீங்க சீரியஸ்னஸ் சரியா பேசுறீங்க. இன்னொரு தடவை இதே மாதிரி நெஞ்சு வலி வந்து ரத்த வந்து எடுத்தீங்கன்னா அப்புறம் நாள் கணக்கா மணிக்கணக்கான்னு சொல்ல முடியாது. இந்த பாருங்க டாக்டர் ரொம்ப சீரியஸ்னு சொல்றாருங்க. உங்களுக்கு தான் சொந்த பந்தம் யாரும் கிடையாது இல்ல, பேசாம இருக்க ரெண்டு வீட்டுல ஏதாவது ஒண்ணு வித்துட்டு ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சொந்த பந்தம் கிடையாதா? பாவி, பாவம் சுப்பிரமணிய 5 பொம்பளை பிள்ளைகளை என்ன நம்பி விட்டுட்டு போயிருக்காண்டா. நான் வீட்டை வித்துட்டேன்னா அந்த பிள்ளைய நடுத்தருவில நிக்கும். அட்வைஸ் பண்றீங்களா? போடாமல் நல்ல வாயில வருது. இந்த பாரு டாக்டரே, நமக்கு அதெல்லாம் ஒன்று வேணாம், ஏதாவது மருந்து மாத்திரை இருந்தா கொடுங்க, இல்லாட்டி போனா இருக்கவே இருக்கு. நம்ம சுக்கு கசாயம் நான் பார்த்துக்கிறேங்க. என்னாச்சு டாக்டர்? சில வியாதிகள் சில சீசன்ல மட்டும்தான் வரும். ஆனா இவருக்கு இப்ப வந்திருக்கிற வியாதி இந்தியாவில எல்லா சீசன்லயும் பர்மனன்டா இருக்கு. இட்ஸ் அ நேஷனல் டிசீஸ். என்ன டாக்டர் இது, இட்லி வடை பொங்கல் எழுதிருக்கீங்க? ஆமாமா, அந்த ஆளு ஒரு வாரமா பட்டினி, அதுக்காக தான் மருந்து. கூட்டு போ. என்னையா இது? அதிபுத்திசாலித்தனம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ரேகா முகத்துல ஓடுதுன்னு சொன்னியே, அந்த லட்சணமா இது? நீ எல்லாம் எதுக்கு பிஏ படிச்ச? எவ்வளவு உனக்கு கோல்ட் மெடல் கொடுத்தா? எந்த முட்டாள வந்து தங்கச்சி கல்யாணத்துக்கு இப்படி ஒரு திட்டம் போட்டுட்டு வருவானா? சொல்லியா? தம்பி, நாளைக்கு வாடகை கொடுக்கற தேதி ஞாபகம் இருக்குல்ல? சாப்பிட்டு இருக்கல. நாளைக்கு ஊர்ல இருந்து ஆந்திரா பேங்க் செக் வரும், 2-3 நாள்ல மாத்தி கொடுக்குறேன். 15 ரூபாய் தானே, கையில ரொக்கமாவே கொடுத்துரு. நாளைக்கு கொடுப்பார் போயா. தலைய இப்படி இப்படி கழிச்சு விட்டா போதும், ரஜினி ஆயிடும் நினைப்பு இல்ல? அவன் சொந்தமா சுயமா முயற்சி பண்ணும். காபி அடிச்சு எத்தனை நாளைக்கு இருக்கும்? என்னையா, எங்க அம்மா தங்கச்சி எல்லாம் நினைச்சிட்டாங்க போல இருக்கு. தலையை தட்டி விடு. தட்டி விடணுமா? வெட்டியே போடணும். ஸ்மக்லிங் பண்றாரா? ஸ்மக்லிங்? நீ சாதாரணமா பாக்குற பார்வையே திருட்டு மொழி, அதுலயே 1008 சந்தேகம் வந்துடும். அப்புறம் நீ எங்கயா போய் ஸ்மக்லிங் பண்ண போற? என்னையா இது,
பணக்காரிகளை காதலிப்பது எதுக்கு? அவங்க புடவைய தோச்சு போடுறதுக்கும் முதுவ தேய்ச்சு விடுறதுக்கா? ஏ நீ ரோட்ல அம்போன அனாதையா படுத்து கிடந்திய? அத்தனை பேர் போனாங்க கால மினுக்கி மினுக்கிட்டு, எவ்வளாச்சும் வந்தாளா? யாருக்கு யாருக்கு உன் ஆஸ்பத்திரி கொண்டுட்டு போனா அக்கறை வந்தது? கொஞ்சம் ஏரிய தயிர் போட்டுக்கும், குளிர்ச்சி. எப்ப பழத்தை பார்க்காதையா? பாசம் எங்க இருந்து பொங்குதுன்னு பாத்துக்கோ. நீ ஆசைப்படுற பொண்ணு விட உன்மேல யார் ஆசை வச்சிருக்காங்களோ அவங்கள பார்த்து கல்யாணம் கட்டிக்கோ. அதான் கடைசி வரைக்கும் நினைக்கும். அவ ஏழையா இருக்கலாம், இந்த மாதிரி குடிசையில இருக்கலாம், இந்த மாதிரி பழைய புடவை கட்டிருக்கலாம். ஏ சுருக்கமா சொல்ல போனா என்ன மாதிரி ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாவே இருக்கலாம், தப்பே இல்ல. யோ நயனியா சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இப்ப நயனியா சொன்னேன் பணக்காரர்களை நம்ப கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் முக்கியமானதுன்னு சொன்னேன். யோ அப்புறம் சாப்பிடலையா? கடைசி என்ன சொன்னேன்? ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல, ஊர்ல போய் ஒரு நல்ல பொண்ண கட்டிக்கோன்னு சொன்னேன். ஏ உங்க முகரிகளுக்கு இந்த ஊர்ல ஆள் அமையலையோ? சொல்லியா இந்த ஊர்ல உன் மனசு தொடரா போல, யாரும் நடக்கலையா? சும்மா திட்டாத, நான் சாயங்காலம் ஊருக்கு போறேன். ஐயா ஊருக்கு போறியா? ஆமா. அவசரப்படாதயா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு முயற்சி பண்ண, அது வரைக்கும் வேணா நான் உதவி பண்றேன். வேண்டாம் வேண்டாம், அடுத்தவங்களுக்கு பாரமா இருக்கிறது இந்த சுப்பிரமணியத்துக்கு என்னைக்குமே பிடிக்காது. நான் காலனா சம்பாதிக்கணும் இல்லையோ, வீட்டுக்கு போனேன்னா ஆம்பளைங்கிற முறையில என் தங்கச்சிகளுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பா இருக்கும். யாரு நீ? ஆம்பளையா? போ ஊருக்கு போ. உங்க அம்மாவுக்கு அஞ்சு பொண்ணு இல்ல, ஒன்னையும் சேர்த்து ஆறு பொண்ணுங்களா ஊரெல்லாம் உனக்கு கிண்டல் பண்ண போறாங்க. நான் ஒன்னும் சோம்பேறி கிடையாது, கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கலாம் அங்க போனோம்னா அவன் வந்து லைசன்ஸ் இருக்கான்னு கேக்குறான். சரி பிஏ படிச்சிருந்தும் கௌரவம் பார்க்காம ஹோட்டல் வேலைக்கு போனோம்னா சர்வீஸ் இருக்கான்னு கேக்குறான். என்ன என்ன பண்ண சொல்ற? உன்னை யாரு அந்த வேலைக்கு எல்லாம் போக சொன்னாங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கல? நீ பெரிய கலெக்டர், சொன்ன ஒண்ணு உத்தியோகம் போட்டுருவ. நீ அதெல்லாம் பேசாத. கௌரவம் பார்க்காம வேலை பாக்குறேன்னு சொன்ன, ஒரு நாளைக்கு 25 ரூபாய் வர மாதிரி வேலை வாங்கி தர, வரியா? என்ன வேலை? கஷ்டப்பட்டாலும் தன்னம்பிக்கையோடு போராடி கொண்டிருக்கிறேன், எப்படியும் முன்னுக்கு வந்து விடுவேன். என்னைக்கு தன்னம்பிக்கையோடு எழுத ஆரம்பிச்சானோ அன்னைக்கு அவன் கண்டிப்பா முன்னுக்கு வந்துடுவான். படி. பின் குறிப்பு வேணா படிக்காத. என்ன பத்தி ஏதாவது கண்ணா பின்னு விமர்சனம் பண்ணிருப்பான். இல்லைங்க, இதுல ஏதோ மதிப்பு மரியாதைன்னு ஆரம்பிச்சிருக்காரு. அப்படியா? ஆமா. படி. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உயர்தரு கேப்டன் அவர்களுக்கு படி. ஓய்வெடுக்க வேண்டிய வயது வேணாம், முன்னறிந்து படி. அன்புள்ள அம்மா அவர்களுக்கு பின்குறிப்ப படி. பின்குறிப்பு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உயர்தர கேப்டன் அவர்களுக்கு ஓய்வெடுக்க வேண்டிய வயதில் எங்கள் குடும்பத்திற்காக ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் பொற்பாதங்களை தேடி கண்ணீருடன் இக்கடிதத்தை எழுதுகிறேன். என்னை சென்னை அனுப்பியதற்காக என் தாயாரும் ஊராரும் உங்களை திட்டியிருக்கலாம், ஆனால் நான் எப்படியும் வெற்றியுடன் திரும்பி வந்து உங்கள் பெயரை காப்பாற்றி பெருமை சேர்க்க வேண்டியதை என் கடமையாக நினைக்கிறேன். ஊரில் உள்ள என் தங்கைகளை பாதுகாக்க ஒரு அம்மாவை மட்டுமல்ல உங்களையும் சேர்த்து இரண்டு அம்மாவை விட்டு வந்த நம்பிக்கையோடு போராடி கொண்டிருக்கும் தங்கள் அன்புள்ள சுப்பிரமணியன். என்ன என்ன இன்னொரு அம்மான்னு எழுதியிருக்கான். உண்மையிலேயே அவன் உயர்ந்தவன் தாப்பா. நான் சொல்றபடி அவருக்கு கடிதாசி எழுது. உங்க அம்மா என்ன உன் தங்கச்சிகளை காப்பாத்துற, அவங்களை விட 10 பங்கு அதிகமா நான் உங்களை காப்பாத்த. கேப்டன்,
அன்னைக்கு நான் சொன்னார்ல ரெண்டாவது ரூபாய் வாந்தி எடுத்தா ரொம்ப சீரியஸா போயிடும்னு, இப்ப கூட உன்னை கெட்டு போல. நடங்க டாக்டர்கிட்ட போலாம். அங்கேயும் வரமாட்டேன், எங்கேயும் வரமாட்டேன். சுப்பிரமணியம் நல்லபடியா நம்ம ஊருக்கு திரும்பி வர்ற வரைக்கும் எனக்கு ஒன்றும் சொன்ன கேளுங்க கேப்டன். பிளீஸ் சாரி, அந்த வீரை திறந்து வீட்டு பத்திரம் கேட்டுட்டான். இந்த நேரத்தில் அது இருக்குங்க சொன்னா செய். ரெண்டு வீட்டையும் சுப்பிரமணியம் அவங்க அம்மா பேருக்கு மாத்திட்டேன். கலவையெல்லாம் கரெக்டா இருக்கட்டும் மேஸ்திரி, மணல் அதிகமா கலந்துடாதீங்க, மழைக்கு தாங்காது. இல்ல இல்ல, அதெல்லாம் கரெக்டா இருக்குங்க. கண்ணம் கூட போறோம் தானே, கட்டடத்தை எங்க பார்க்க போறான்னு நினைச்சிடாதீங்க. திடீர்னு குளிக்குள்ள இருந்து எழுந்திருச்சாலும் எழுந்திருச்சிருவேன். பொன்னிசாமி, பொன்னிசாமி, என்ன பொம்பளை பிள்ளை மாதிரி எழுதிட்டு இருக்க? உங்களை மாதிரி இல்ல கேப்டன், நான் சராசரி மனுஷன், என்னால இதெல்லாம் ஜீரணிக்க முடியல. பைத்தியக்காரா, சாவு நம்மள கூப்பிடுதேன்னு பயப்படக்கூடாது. சாவ நாம கூப்பிடுற அளவுக்கு மனச பக்குவப்படுத்திக்கணும். பேங்க் புக்கில் கையெழுத்து போட்டு வச்சிருக்கேன், பணத்தை எல்லாம் கொண்டாந்து வச்சுக்க. அப்படி எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா சுப்பிரமணி மாசா மாசம் மெட்ராஸ்ல இருந்து பணம் அனுப்புற மாதிரி அவங்க அம்மாவுக்கு அனுப்பிச்சுக்கிட்டேன். பணம் தீர்ந்து போயிடுமே கவலைப்படாதே, அதுக்குள்ள அவன் பெரிய மனுஷனா இங்க வந்துருவான். எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் சொன்னா சொன்னதுதான். பிள்ளையார், இதுவரைக்கும் நான் உன்னை கும்பிட்டதில்லை, ஆனா ஜாலியா தான் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்துட்டு ஜாம் ஜாம்னு போய் சேர்ந்துறப்ப. ஆனா காலம் பூரா உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கிற அந்த சுப்பிரமணியம் குடும்பத்தை ஏப்பா தொடர்ந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க? இந்த பார், நீ கல்லு இல்ல, கடவுள். உண்மையிலேயே உனக்கு சக்தி இருந்தா நான் கண் மூடுறதுக்குள்ள அந்த பையனை ஒரு நல்ல நிலையில கொண்டுட்டு போய் வை. இதுவரைக்கும் இந்த கை நேதாஜி போன்ற பெரிய தலைவர்களுக்கு தான் செல்வ போட்டிருக்கு. இப்ப முதல் தடவையா நான் உன்ன கும்பிடுறேன். நீ என்ன செய்தியோ ஏது செய்தியோ எனக்கு தெரியாது. ஏதாவது ஒரு ரூபத்துல போய் அந்த சுப்பிரமணியத்தை காப்பாத்து. ஓகே, பெர்ஃபெக்ட், ரொம்ப கரெக்டா இருக்கு. ரிகர்சல்ல என்ன பண்ணீங்களோ அதான் இப்ப டேக்ல பண்றீங்க. என்ன கண்ணு டேக் பக்கே? யோ, நமக்கு தான் ஷூட்டிங் முடிஞ்சு போச்சுல, அப்ப எதுக்கு இங்க அனாவசியமா? வா வெளியே போய் காத்தாட உட்காந்துக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கான சீனை வேடிக்கை பார்க்கற, சும்மா அனாவசியமா டிஸ்டர்ப் பண்ண பாரு, கோபம் வந்துடும். இந்த அப்படி அடிப்பாவி, உங்க அப்பா சொத்து சொத்தை சேர்த்து வைக்காட்டாலும் மானத்தை சம்பாதிச்சு வச்சுட்டு போயிட்டாரு. நீ அத குழி தோண்டி புதைக்கவா? என் வயசுல மகளா வந்து பிறந்த செல்வி, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத காரணத்தால நம்ம அப்பா தூக்குறது உங்கடா. அப்படிப்பட்டவருக்கு மகளா பிறந்தடி, இப்படி ஒரு காரியத்தை செய்ய எப்படி அம்மா மனசு வந்தது? எப்படி மனசு வந்தது? சித்ரா, அந்த ரைட்டர் கூப்பிடு சார், போங்க சார். அம்மா பேசும்போதும் அப்பா பத்தி பேசுறான், மானத்தை பத்தி பேசுறான். பையன் பேசும்போதும் அப்பா பத்தி பேசுறான், மானத்தை பத்தி பேசுறான். ரிப்பிட்டேஷனா இருக்கு. பையன் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னும் எமோஷனலா இருந்தா பெட்டர்னு நினைக்கிறேன். ஏய், வசனம் சரியில்லை, நான் நினைச்சேன் கரெக்டா டைரக்டர் அதையே சொல்லிட்டாரு. யோ, நீ அனாவசியமா யாருக்கிட்டயாவது வாய் பேசி வாங்கி கிடைக்க பாரு, வா சோறு திங்க. எப்ப பாரு சோறு சோறுண்டு, அடுத்து என்ன டைலாக் எழுத போறான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா கவனிப்பேன் சாமி. ஓகே, இப்ப வேற மாதிரி ஒன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், அது எப்படி இருக்குன்னு கேக்குறீங்களா? நீ கீழ் சொல்ல வேணாமா, அண்ணன் கேரக்டர் மட்டும் டைலாக் சொல்லு பாப்போம். செல்வி, கல்யாணம் ஆகாத பொண்ணு ஒரு ஆம்பளைக்கு மனசுல இடம் கொடுத்தா பரவாயில்லம்மா, நீ மடியிலேயே இடம் கொடுத்திருக்கியம்மா. இது நல்லா இருக்கு, பெட்டர். இல்ல இல்ல, டைரக்டர் எதிர்பார்க்கறதே வேற, இன்னும் கொஞ்சம் எமோஷன். சைலன்ஸ்.
டைரக்டர் மூட டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா. குப்சாமி ஒரு ஜூஸ். எஸ் கே, அது என்ன சார் மடி கிடின் டைலாக்? மேடம் ட்ரெண்டு. என்ன மேடம், யூ நோ த சிச்சுவேஷன். அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கா, கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கான் அண்ணன். அந்த செய்தியை சொல்லும் போது அவன் கர்ப்பம்னு சொன்னா அவனுக்கு என்ன ஷாக் வரணும்? உள்ள இருந்து நாலு வார்த்தைனால ஜீவனோட வரணும் சார். அவன் ஏதோ சொல்லியிருக்கான், அதுக்கு அவன் விக்கி விக்கி அழுகிறான். அது அந்த இடத்துல சம்திங் வித்தியாசமா எதிர்பார்க்கிறேன் சார். சரி சரி சரி, இருக்கு நிறைய எமோஷன் இருக்கு, மனசுக்குள்ள வெளியில வர மாட்டேங்குது. ஃபைனலா இதை உன்னை கேட்டுருங்க சார், எல்லாரும் ஓடு அழுது வாங்க சார். சொல்ல சொல்லுங்க. கடைக்கு போய் முட்டை பூச்சி மருந்து வாங்கிட்டு வாமா. நீ அம்மா நானும் மூணு பேர் சாப்பிட்டு அப்பா இருக்கிறதுக்கே போயிடும்மா. இனி நாம இருக்க கூடாதம்மா. அம்மா நாம இருக்க கூடாதம்மா. அப்பா இருக்கிறதுக்கு போயிடும்மா. அம்மா நாம இருக்க கூடாதம்மா. அம்மா அப்பாவுக்கிட்ட போயிடும்பா. அப்பா நாம இருக்க கூடாதம்மா. அம்மா வேண்டாமா? ஒண்ணு வேண்டாம். பிரேக். நீங்க என்ன, போங்க சார், போய் சாப்பிட்டு கொஞ்சம் திங்க் பண்ணி எழுதுங்க, போங்க சார். ஒரு தத்துவம் சொல்லவா? என்ன? ஒத்துங்கப்பா. மணி, அண்ணே என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்க? ஒரு மணி ஆனா நீ சாப்பாடு கொண்டு வரேன்னு எனக்கு நல்லா தெரியும். போ. இப்ப மணி ஒன்றரை. டென்ஷன்ல இருக்கேன், தொந்தரவு பண்ணாத. போ. ஐ சே கோ. சிகரெட் கொடுத்தனும். நேத்து கூட ஒரு சீன் எடுத்தாங்க, அதுலயும் டைலாக்ஸ் அவ்வளவு திருப்தியா இல்ல. மனசுக்கு எவ்வளவு சங்கடமா இருந்தது தெரியுமா? ஆனா நான் இதெல்லாம் யாருகிட்ட போய் சொல்ல முடியும்? இந்த பாரு, இந்த கம்பெனில ஏதோ ஒரு நாள் தான் பிரியாணி கொடுக்குறாங்க, சூடாரத்துக்குள்ள சாப்பிடு. அப்படி இல்ல, நேத்து நல்ல சீன். இதே தங்கச்சி கேரட் அண்ணங்கிட்ட, அண்ணே பிஏ படிச்ச என்ன ஒரு பியூனு கட்டி கொடுக்கணும், எப்படி என் மனசு வந்தது அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அந்த அண்ணன் சமாதானப்படுத்தி ஒரு டைலாக் பேசுறான். என்ன டைலாக் பேசுனா? பிஏ படிச்சேன்னா ஒரு சாதாரண பியூனை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிறது? இங்க பாருமா, இருக்கிறத விட்டுட்டு என்னைக்குமே பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. நாளைக்கு கிடைக்கிற பலாப்பழத்தை விட இன்னைக்கு கையில் இருக்கிற கலாக்கா எவ்வளவோ. என்னது பலாக்கா கலாக்கான்ட்டு? இதான் டைலாக்கு. இதே இடத்துல நான் வேற மாதிரி பேசும் தெரியுமா? இப்ப பாரு, இப்ப அந்த பொண்ணு சொல்லியாச்சு, அண்ணே பிஏ படிச்ச என்ன பியூனு கட்டி கொடுக்கணும், எப்படின்னு மனசு வந்ததுன்னு. இதுக்கு நான் பதில் சொல்றேன் பாரு. இத பாருமா, சுகமும் துக்கமும் நம்ம பாக்குற பார்வையில தான் இருக்கு. ரோஜா செடியில முள்ளு இருக்கேன்னு சங்கடப்படுறத விட முள்ளு செடியில ரோஜா பூத்திருக்கேன்னு சந்தோஷப்படுமா? அப்பதான் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். இது எப்படி இருக்கு? தங்கச்சி மாறாளு. என்னையா திடீர்னு அழ சொன்ன எப்படி ஆளுது? முயற்சி பண்ணி ஆளு. வராது. செல்வி, உனக்கு அஞ்சு வயசு இருக்கும் போது ஒன்னாம் கிளாஸ் படிச்சு எழுத போன, பார்த்து எழுதுமான்னு சொன்னேன். டபுள் ப்ரமோஷன் வாங்கி ரெண்டாம் கிளாஸ் படிக்காமயே மூணாம் கிளாஸுக்கு போயிட்டேன். ரொம்ப பெருமையா இருந்ததுமா. பன்னெண்டு வயசு இருக்கும் போது பெரிய மடிச்சு ஆகாமிய பாவாடு தாவணி போட்டேன். வேண்டாமா விளையாட்டா இருக்குன்னு சொன்னேன். இல்லைன்னு மத்தவங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க, வெக்கமா இருக்குன்னு சொன்னேன். அப்பவும் பெருமையா இருந்ததுமா. ஆனா இன்னைக்கு நான் கல்யாணத்துக்கு
தேதி குடிச்சிட்டு வந்து நிக்கிறேன். இல்ல இல்ல, அந்த தேதியில பலகாப்பே நடத்தி கொடுத்த ரொம்ப இந்த படத்துக்கு ஹீரோவும் நீதான், ரைட்டரும்
படிப்பவன் சொல் அவரிடம் நான் படித்தவன் தான் வாசல் தேடி வந்ததொரு வசந்த காலம் தான் பாரதிராஜாத்துக்கு மாலை போற மாதிரி இருக்கு. பாரதியாருக்கு தம்பியா? இல்ல கேப்டன், இவரு சினிமால பெரிய டைரக்டர். அவர் வந்து நம்ம சுப்பிரமணியத்துக்கு மாலை போட்டு இருக்காரு. நம்ம சுப்பிரமணியம் தான் அவருக்கு மாலை போடுறாங்கன்னா மாலை போடுற அளவுக்கு நம்ம பையன் அவ்வளவு பெரிய ஆளா? பொன்னா ஏண்டா? ஏய் பொன்னிசாமி ஏண்டா? அட ஏண்டா அழுகிற சொல்லி தோல. நம்ம சுப்பிரமணி, நம்ம சுப்பிரமணி, சுப்பிரமணி சினிமாவில என்ன என்ன சினிமாவில ஹீரோ ரைட்டர் பெரிய ஹீரோவா? கதாநாயகனா? பெரிய ஹீரோ எனக்கு தெரியும்டா. என் பேரை காப்பாத்திடுவான் எனக்கு தெரியும்டா. லட்சுமி, அஞ்சு, சுஜு எல்லாரும் என்ன வாங்க, உங்க அம்மாவை கூப்பிடு. கவலைப்பட வேண்டியதில்லை, உங்க கஷ்ட காலம் எல்லாம் தீர்ந்து போச்சு. உங்க உங்க எல்லாருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. உங்க அண்ணன் ஏ சுப்பிரமணியம், ஏ சுப்பிரமணியம் சினிமாவில பெரிய ஹீரோ ஆயிட்டான். இத பாரு, யாரோ ஒரு பெரிய டைரக்டர் உங்க அண்ணனுக்கு மாற போடுறாரு. சுப்பிரமணியம் போய் ஒரு தேங்காய் வாங்கிட்டு வாடா. என்ன பத்தி தகவல் தெரிஞ்சா
அவ வர்றப்ப வரட்டும். வேண்டாங்க, நாளைக்கு அவ வந்து கேட்டானா என்னால பதில் சொல்ல முடியாது. நான் இப்பவே தந்தி கொடுக்க சொல்றேன். உன் குழந்தை மேல ஆணையா சொல்றேன், அவனுக்கு யாரும் தகவல் கொடுக்க கூடாது. இந்த அழுகிற மூஞ்ச பார்த்தா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. டேய் ஐயா, இங்க வாடா. போய் நேதாஜியோட படத்தை எடுத்துக்கிட்டு வா. அவர் முகத்தை பார்த்துக்கிட்டே சாகும்போது நான் வீரமா சாகணும். போடா. வீரமா சாகணும். நேதாஜியோட படத்தை காட்டுன்னா கண்ணாடியிலே முகத்தை காட்டுறேன். கேப்டன், தேசபக்தி என்ன எப்படி இருக்கும்னு நேதாஜி மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா நேதாஜி எப்படி இருப்பாருன்னு உங்களை பார்த்துதான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். கடைசி வரைக்கும் காக்கி சட்டை போட்டுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் கொடி ஏத்துக்கிட்டு வந்தீங்களே, எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் கேப்டன் நேதாஜி. நேதாஜி நேதாஜி, ஜெய் ஜெய் ஹிந்த். என்ன அது அந்த கைட்டு போயிட்டான். ₹2000 ரெண்டு நைல இருந்து ஒரு நைக்கு வந்துட்டான். சரி ₹3000. ஆ ठीक है மேல பாக்குறான், பாஷா தெரியதோ இல்லையோ பைசாவுல கரெக்ட்டா இருக்கான். ஆ கே சார் சார் கொஞ்சம் இப்படி வாங்க. கம் ஆன் ரவி, ஆப்கிலே மேக்கர் தான். ஆ சார் உங்களுக்கு கவர் பண்ணுவார். ஓகே. ஆ 1 2 3 அச்சா. ஓகே. ஃபர்ஸ்ட் ரைட் தென் லெஃப்ட் லெஃப்ட் தென் ஹெட் ஹெட். கம் ஆன் ரவி. First right, then left, then head. Okay? Okay, correct. அந்த ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்ணுப்பா. என்ன மாஸ்டர் டேக் போலாமா? சார், மூணாவது வெடி தலையில அடிப்பாரு, இப்படி கார்ட் பண்ணுங்க. ஓகே? ரெடி ஃபார் டேக். என்னப்பா ஹீரோ ரெடியா? ரெடி சார். ஸ்டார்ட் ப்ளீஸ். ஆக்ஷன். என்ன ஏதோ அடிபட்டுருச்சா? வயிற்று இவ ஹீரோ ஒரு வழி பண்ணாம விட மாட்டான் போல் இருக்க.
கவுண்டர். நீ சொன்ன கேளுங்க, அண்ணன் வந்த பிறகு ஒர்க் பண்ணிக்கலாம். ஆமா அண்ண, பரவாயில்ல, நீங்க போங்க. तुम ब्लॉकिंग नहीं जानते हो, क्या कर रहा हूं? मास्टर के साथ कुछ प्रैक्टिस करो. अभी मैं जूस पीने जाता हूं, चलो. என்னையாது செட்டப் பண்ணி தான் ஃபைட் எடுத்தீங்களா? இல்ல சார், செட்டப் எல்லாம் ரொம்ப சிம்பிள் தான் சார். அந்த மொட்டை வேணும்னு போட்டு சாப் சாப் சாத்திட்டான் சார். உன்னை வேணும்னு அடிச்சானா? உனக்கு அது தெரிஞ்சதா? ஆமா சார், இங்க அடிக்கிறேன் இங்க அடிச்சா, இங்க அடிக்கிறேன் இங்க அடிச்சா. ஏ, எங்கயோ இருந்து வந்து உன்னை அடிச்சிருக்கான்ல, வேணும்னு அடிச்சிருக்கான் தெரிஞ்சிருக்குல்ல, திருப்பி தாங்க வேண்டியதானே, புரட்டி எடுக்க வேண்டியதானே, உனக்கு எங்க போச்சு தைரியம்? இவங்கெல்லாம் சினிமா செட்டப் அப்படி இப்படின்னு சொன்னாங்க சார். இல்லைன்னா நான் அவனை உண்மையிலே அடிச்சிருவேன் சார், நான் புரட்டிடுவேன் சார், நான் ஃபைட் தெரியும் சார் எனக்கு. உனக்கு தைரியம் இருக்குல்ல, இந்த செட்டப் கிட்ட பத்தி எல்லாம் கவலைப்படாது. இதை பார், அவன் வந்த உடனே நீ திருப்பி எப்படி வேணாலும் அடி, உனக்கு தெரிஞ்ச வித்தை எல்லாம் காட்டு, வளைச்சு வளைச்சு அடி. நீ தமிழ்நாட்டு சிங்கம், என் ஆளுங்கிறத ப்ரூஃப் பண்ணணும். Get ready for shot. Hey guys, Joe, are you ready? இவ்வளவு நேரம் ரெடி இல்ல, இப்பதான் கரெக்ட் ரெடி. ஆமா, ஒரு கையும் இல்ல, ரெடி ரெடி. ஸ்டார்ட் கேமா. குட், கே குட. பக்வாஸ் பங்க் கரோ, கேமரா கட். நோ, இஃப் யூ ஹேவ் கட்ஸ் யூ ஃபைட் வித் ஹிம். புரியுதா? ஹீரோ தயாரா இருக்காரு, தைரியம் இருந்தா மோதி பாருங்கிறாரு. அச்சா, வேடிக்கை பாருங்க. செட்டில் இருக்க எல்லா லைட்டையும் ஆன் பண்ண சொல்லி கேமரா கையில் எடுத்து. எனக்கு தேவையில்லை சண்முகா.
சுப்பிரமணி, நீ நடிச்ச படத்துக்கான தொகை, இனி நீ நடிக்க போற படத்துக்கான அட்வான்ஸ் எல்லாம் சேர்த்து 2 லட்சம் ரூபாய் அந்த பெட்டியில இருக்கு. இதை நீ எடுத்துட்டு ஊருக்கு போற, உன் தங்கச்சிய கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திட்டு சந்தோஷமா நீ இங்க திரும்பி வர. ஓகே, வாங்கி. புரிஞ்சதா? என்ன வேணும் உனக்கு? உன் இஷ்டத்துக்கு உள்ள நுழைஞ்சிட்டு கண்டேத்தமா உள்ளாத்துட்டு இருக்க. மிஸ்டர் சுப்பிரமணி அன்னைக்கு ஊருக்கு போறாரு. அன்னைக்கு அவர் ரூம் காலி பண்ணப்ப ஏதோ முக்கியமான பொருள் ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சான். அது நிச்சயமா உங்ககிட்டதான் இருக்கணும்னு என்னை தேடி பார்க்க சொன்னாரு. இங்க என் முசுறு ஒண்ணுதான் பாக்கி இருக்கு, அது வேணுமனு கேள் அந்த ஆளுக்கு. கரெக்ட், அதுதான் அவரும் சொன்னாரு. உன் உயிர்லதான் அவர் உயிரும் கலந்திருக்கான். அதை ஊருக்கு கொண்டு போகத்தான் இப்ப அவர் இங்க வந்திருக்காரு. எங்க அண்ணன் கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிட்டேன். உங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை அவரே நடத்தி வைக்கிறேன்னு சொன்னாரு. புறப்படு. கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது என்னவோ சுப்பிரமணி தான், ஆனா எனக்கு என்னவோ என் வீட்டு கல்யாணம் மாதிரி மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சுப்பிரமணியம் மெட்ராஸ் ஓடி போனப்போ இனிமே அவன் எங்க திரும்பி வரப்போறான்னு ஊர்ல எல்லாரும் நினைச்ச மாதிரி தான் நானும் நினைச்சேன். அந்த நிலைமையில அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு பாரத்தையாவது இறக்கி வைக்கலான்னு அவங்க அம்மாட்ட நேருக்கு நேரா போய் எல்லா செலவையும் நானும் ஏத்துக்கிறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஏதாவது பொண்ணு எனக்கு கட்டி வைங்கன்னு சொல்லி கேட்டேன். யோசிச்சு பதில் சொல்றேன் நாங்க. ஒருவேளை அந்த அம்மா சம்மதிச்சிருந்து எனக்கு அப்படி ஒரு கல்யாணம் நடந்திருந்தா இவ்வளவு வசதியா வந்திருக்க சுப்பிரமணியம் ஒரு லாண்டி கடைக்காரன் தனக்கு மாப்பிள்ளையா வந்திருக்காருங்களை பார்த்தா எவ்வளவு வேதனைப்படுவார். நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கல. நேரம் ஆச்சுப்பா, எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. மனவரல ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. நீங்க யாருங்க? சுப்பிரமணியம்
என்னங்க, நீங்களும் போங்க, போய் எல்லா விஷயம் கரெக்டா பேசிக்கங்க. மிஸ்டர் சுப்பிரமணியம், டோன்ட் மிஸ்டேக் மீ, நிச்சயதார்த்தம் போது பண விஷயமா பேசியிருந்தோம், அதை இப்ப கொடுத்துட்டா பெட்டர் நினைக்கிறேன். இந்தாங்க சார், உங்ககிட்ட பேசின அளவுக்கு இதுல பணம் இருக்கு. இதுக்காக முகூர்த்த நேரத்துல மாப்பிள்ளைங்களை தாலி கீழே வைக்க சொல்லிட்டீங்களே, முதல்ல அதை கையில் எடுக்க சொல்லுங்க. எங்க ஒரே ஒரு பெட்டி அங்க கொடுத்துட்டா எங்க விஷயம் சார்? உங்க பணம், அவர் பணம், எல்லார் பணம் இதுல இருக்கு சார். தயவு செய்து மாப்பிள்ளைங்களை தாலியை கையில் எடுக்க சொல்லுங்க. அவசரப்படாய் தம்பி, பணத்தை நிதானமா எண்ணி பார்த்துட்டு அப்புறமா தாலி எடுத்து விடுறேன். பணம் சரியா இருந்தா அப்புறமா தாலி எட்டுவேன். ஏன் சார், நீங்க எல்லாம் படிச்ச ஆளுங்க, இந்த நேரத்துல பணத்துல இவ்வளவு குறியா இருக்கீங்களே, இதுல உங்க பணம் எல்லாம் கரெக்டா இருக்கு சார். நகை கேட்டே பரிசு பார்த்துட்டோம்னா அந்த சந்தேகமும் தீர்ந்துடும். ஏமா, இந்த நேரத்துல நகை வாங்கி சார், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், முதல்ல தாலியை கட்டிட்டு அப்புறம் எதை வேணாலும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த முகூர்த்தத்தை தவற விட்டோம்னா அப்புறம் நல்ல டைம் இல்ல சார். 1008 முகூர்த்தம் இருக்கு, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு தாலி கட்டலாம். முதல்ல இந்த வேலையை செய்ய விடுப்பா. எங்க மேல தப்பு இல்ல சுப்பிரமணியம், உன் தங்கச்சிங்க தான், பின்னால எங்க மேல தப்பு வரக்கூடாது. இப்பவே உங்க பணம் நகை எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி வாங்கிக்கங்கன்னு சொன்னாங்க. அண்ணன் கௌரவத்தை நீங்க தான் செக் பண்ண சொன்னீங்களா? வாயை திறந்து பேசுங்கம்மா, எல்லாரும் இன்னொரு மாதிரியா வேடிக்கை பாக்குறாங்க. பேசுங்கடி, பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க. ஆத்திரப்படாதே, கொஞ்சம் பொறுமையாரு. நீ கைவிடுறி, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. அவங்க மேல எந்த தப்பும் இல்ல, அவங்களை அப்படி பேச சொன்னதே நான் தான். உன் தங்கச்சிகளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல? இஷ்டம் இஷ்டம் கல்யாணங்கிற ஒரு நிகழ்ச்சிய என் தங்கச்சிங்க எல்லாம் வாழ்க்கையில சந்திப்பாங்களான்னு எத்தனை ராத்திரிகள்ல நான் கண்ணீர் வடிச்சிருக்கேன் தெரியுமா? தெய்வா தினமா இன்னைக்கு டாக்டர், இன்ஜினியர், வக்கீல்னு இவ்வளவு அந்தஸ்தான மாப்பிள்ளைகளை கொடுத்துருக்க. ஆனா இந்த கல்யாணத்துல உங்களுக்கு இஷ்டம் இல்லை. முடியாதுமா, இதுக்கு மேல அந்த ஸ்தானம் மாப்பிளைகளை கொண்டு வர என்னால முடியாது. இல்லங்க, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அந்த ஸ்தானம் மாப்பிள்ளை வேணும்னு நாங்க ஆசைப்படலன. அந்த ஸ்தானம் மாப்பிள்ளை யாருன்னு நீ புரிஞ்சுக்கலேன்னு நாங்க வருத்தப்படுறோன்னு. 20 வருஷம் தானே உன் கூட வளர்ந்தோம், எங்க கல்யாணம் நின்னு போகுமேன்னு நீ எவ்வளவு தூரம் துடிக்கிற. ஆனா இனிமே 60 வருஷம் அவங்க கூட தான் வாழ போறோம். அவங்க துடிப்பெல்லாம் எதுல இருக்கிறது பாரு. கட்ட மட்டும் பாக்காதயா, நடுவுல கம்பி இருக்கா பாரு. நான் உன்ன எண்ணி பாக்கவா? பாரு பாரு, காசு மேல கருப்பா இருக்கு. ஆமாயா, சினிமா கலந்துட்டு சந்தேகமா தான் இருக்கு. நல்லாதான் உரைச்சி பாரு. முகூர்த்த நேரம் ரொம்ப கரெக்டா இருக்கணும், அப்பதான் என் தங்கச்சிங்க கடைசி வரைக்கும் தீர்க்க சுமங்கல இருப்பாங்கன்னு. நீ எத்தனை ஜோசியர பார்த்து நேரம் குறிச்சிட்டு வந்த, ஆனா அந்த நேரத்துல தாலி கட்டுறத தள்ளி வச்சுட்டு தங்கத்தை உரைச்சிட்டு இருக்காங்களே, இவங்களானே உன் தங்கச்சியை சந்தோஷமா வச்சு காப்பாத்து போறாங்க. கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு போடுறவன் ஆம்பளைங்கிற ஒரே காரணத்தினாலதான் கல்யாணம் பந்தல்ல நாங்க தலைய குனிஞ்ச தாலிய வாங்கிக்கிறோம். ஆனா எங்க கிட்ட சம்பாதிச்சு எங்களுக்கே சோறுபட நினைக்கிற இவங்கள எப்படி நான் ஆம்பளைன்னு ஏத்துக்க முடியும்? வார்த்தை அளந்து பேசு. என் பையன் டாக்டர், என் மகன் வக்கீல். எங்க அப்பா அம்மா எங்களை படிக்க வைக்கிறதுக்கு காசை லட்ச லட்சமா செலவு பண்ணிருக்காங்க. அப்படி விரயமான காசை இந்த மாதிரி வசூல் பண்றோம், இதுல என்ன தப்பு? சீ, இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல? 5 நிமிஷம் வீடு கூட்ட வர வேலைக்காரி கூட மாசம் 5 ரூபாய் கொடுப்பியா 10 ரூபாய் கொடுப்பியான்னு பேசிட்டு தாயா வருவா? ஆனா புருஷன் வீட்டுக்கு போற பொண்ணு அவ ஆயுசு புறா அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா
ஒரு சமையல்காரியா, பொண்டாட்டியா, பிறக்க போற குழந்தைக்கு அம்மாவா, இப்படி எத்தனையோ பொறுப்புகளை சுமக்கறா. அவ என்னைக்காவது அதுக்கு ஒரு வேலை போட்டு கேட்டுப்பாளா? இல்ல அப்படி கேட்டா அது உன்னால குடுக்க முடியும் நினைக்கிறியா? ஒரு சுப்பிரமணியம் மெட்ராஸுக்கு போய் பெரிய சினிமா நடிக்கிறாய், திரும்பி வந்திருக்க. உன் தங்கச்சிகளுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் சீதனம் கொடுக்க தயாரா இருக்க. ஆனா இந்த நாட்டுல எத்தனையோ சுப்பிரமணியங்க இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் எங்களை மாதிரி தாவடி போட்ட தங்கச்சிங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லா சுப்பிரமணியமும் உன்ன மாதிரி சினிமா நடிக்கிறாயிட முடியாது. எல்லா தங்கச்சிகளுக்கும் இந்த மாதிரி சீதனம் கொடுக்க முடியாது. உங்க ரெண்டு பேரும் மனவரை விட்டு வரவேண்டதன சொன்ன, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நடங்கைய இத பாரியா, இவங்க மூணு பேரையும் ஏதோ அவசரத்துக்கு கிடைச்ச மாப்பிள்ளைங்கன்னு நினைக்காத. உண்மையிலேயே உன் தங்கச்சிங்க, இவங்களதான் மனசார விரும்புறாங்க. வசதி இல்லாத நேரத்திலேயே உன் தங்கச்சிகளுக்கு வாழ்வு கொடுக்கணும் நினைச்சாங்களே, அது இவங்க பெருந்தன்மை. இவ்வளவு வசதி வந்ததுக்கு அப்புறமும் இவங்களோட தான் வாழ்க்கை நடத்தணும்னு உன் தங்கச்சிங்க நினைக்கிறாங்க பாரு, அது அவங்க பெருந்தன்மை. இப்ப நீ எதுவுமே பதில் சொல்லாம அச்சதைய கையில் எடுக்கிற பாரு, அது நான் கட்டிக்க போற கோல்டு மெடல் சுப்பிரமணியத்தோட பெருந்தன்மை.